அந்தஸ்து அறிந்து பேசுடா, அறிவு கட்ட அயோக்கியா. கும்பகோணத்திலேயே பெரிய வக்கீலா இருக்கலாம், உங்க கௌரவமும் அந்தஸ்தும் பிரமாதமா இருக்கலாம், ஆனா ஏழங்களை என்ன வேணுமானாலும் செய்யலாங்கிற இருமாப்பு இருக்கே, அது அடுக்காதையா? ஆண்டவனுக்கு அடுக்காது. ஏய் கன்சாமி, மரியாதையை பேசாம போக மாட்டேனி? எவனோ உன் வீட்டுக்கு நெருப்பச்சா, அதுக்கு நானாடா பொறுப்பாளி? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும். ஊர் தாலி இருக்க உங்களோட ஒத்துழைக்கலாம், அதுக்காக ஆளை விட்டு என் வீட்டு நெருப்பு வச்சு கொடுத்தீரதா? சண்டாள பாவி, நீங்க நல்லா இருப்பீங்களா? என்னடா நாடகம் ஆடுற, வெளியே போறியா இல்லட்டி வேலைக்காரனை விட்டு விரட்டவா? என்ன விரட்டலாம், ஆனா பல பேர் சாபம் உங்க வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கே, அதை விரட்ட முடியாது. சாபம் என்னடா சாபம்? சாபமா? குடுத்த கடனை திருப்பி கேட்ட கோவிந்த சாமியை கொலை செஞ்சு வெளியே தெரியாம மறைச்சிட்டிய, சண்டை மாறுதனை தூண்டி விட்டு கொள்ளையடிச்சு பல பேர் சொத்த பங்கு போட்டுட்டிய, ஈரம் இல்லாத பாவி, அவங்க சாபம் எல்லாம் சும்மா விடாது. பேசிக்கிட்டு இருக்கான் மாசாமனை பாத்துக்கிட்டா இருக்க, வெளியே போட பிச்சைக்கார நாய, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நமச்சிவாயம், எங்க வந்த? ஒண்ணும் இல்ல, பணம் கொஞ்சம் வேணும். என்னடா அது, போன வாரம் தான் 100 ரூபா கொடுத்து, பணம் என்ன கொல்லையிலே காய்க்குது? வீட்டுக்கு வேண்டிய சாமானும் அப்படி காய்க்கிறது இல்லீங்களே. சரி சரி மாசலாமணி, இவங்கிட்ட ஒரு 50 ரூபா கொடு. டேய் வடிவாம்பாள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், சீக்கிரத்துல மாசலாமணி கல்யாணம். அதெல்லாம் அவங்க அம்மா அஞ்சல சரியா கவனிச்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு சொல்றேன்னா, பாடுபட்டு பயன் இல்லாம போக கூடாதுடா. பயனுக்காகத்தான் பாடுபடுறது. சரி மாசலாமணி, வண்டி கட்ட சொல்லு, சீக்கிரம் நம்ம நார்குடிக்கு போகணும். சரி அண்ணா. ஏண்டா நாத்தெல்லாம் விட்டாச்சா? இல்லைங்க, ஒரு சங்கதிங்க. இப்பங்க யாரும் நெல் போடல, எல்லாரும் கரும்பு தான் போடுறாங்க, அதுல மிச்சம் இருக்கு, உபத்திரவமும் இல்ல. நாம்பளும் இவர் வேற புத்தி சொல்ல வந்துட்டாரு, அவன் சோத்துக்கே அரிசி கிடைக்காம திண்டாடுறான், இப்ப போய் கரும்பு போடுறானா? கரும்பு போற போய் வழக்கம் போல நெல்லையே வதைங்கடா. சரிங்க வாங்க உள்ள வாங்க. ஆமா கேஸ் நாளைக்கு வாய்தா போட்டிருக்குல்ல. உலகம் கெட்டு போச்சுங்க புள்ள, இல்ல போனா கூட பிறந்த தங்கச்சி, என் கௌரவத்துக்கே யமனா வந்ததும் இல்லாம என் சொத்துக்கும் யமனா வருவாளா? இருந்தாலும் அலங்காரத்துக்கு புத்தி இப்படி போகக்கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பது அண்ணனுக்கு ரொம்பவும் தலையிறக்கம், கண்டவன் கண்டபடியெல்லாம் பேசுவான்னு கூட சொன்னேன். அந்த நாய் இனிமே என் வாசப்படி மெதிக்கவா? இந்த சுந்தரம் பிள்ளை உயிரோட இருக்கிற வரைக்கும் அது கனவுதான் புள்ள. இந்த கையால சுழ சுழையா எண்ணி கொடுத்தம் புள்ள, 5 லட்சம் ரூபா ஏன் பணம்? அத தன்னதுங்கிறாள் அந்த அக்கிரமக்காரி. அதனால என்ன, கேஸ் நம்ம பக்கம்தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருந்து உங்க வார்த்தை தான் தேவ வாக்கா எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்குன்னு தனியா ஒரு யோசனையா இருக்கு. இது வரைக்கும் நீங்க சொல்றபடிதான். அது தெரிஞ்சது தானே கோடிலிங்கம், நம்ம மாசலாமணிக்கு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்னு இருக்கேன். ஆமா ஆமா, அதேதான் காலாகாலத்துல நடத்துறதுதான் நல்லது. ஏய் ஐயா வந்திருக்காரா, சாப்பாடெல்லாம்? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேங்க. எவப்ப அப்போ பக்கத்து கிராமத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அவசர ஜோலி இருக்கு. என்ன உள்ள திடீர்னு? இல்ல வந்து ஒரு பய பாருங்க, கொடுக்க வேண்டியதை கொடுக்காம. சரி சரி போயிட்டு சீக்கிரமா திரும்பிடுங்க. நல்லது. வாருங்கள் வாருங்கள் சுத்தி, இந்த கிராமத்தில் இருக்கு. அடே அப்பா, அத்தி பூத்தது போல அபூர்வமா இருக்கிறதே அலங்காரம். முன் மாதிரி நான் அடிக்கடி உன்னை பார்ப்பதில்லையே தவிர, அல்லும் பகலும் உனக்காகத்தானே பாடுபடுறேன். காபி சாப்பிடுங்க. கேஸ் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஜெயன் தன் பக்கம் தான் கொண்ட நினைச்சுக்கிட்டு இருக்கான், பாவம் என்ன நம்பி கிடக்குறான், உலகம் தெரியாத பஞ்சவர்ண கிளி பாதுகாப்பு தேடி பூனை இடம் போயிட்டான். அது மாதிரி மாதிரி என்ன மடையன்,
அவன் மனைவி விபச்சார பட்டம் சுட்டு விரட்டி அடித்தோமே, அதை விட பெரிய வேலையா இது நமக்கு? இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் தெரியற வரையில. அலங்காரம், உன் பழைய அன்புக்கு கட்டுப்பட்டவன் தான். உன் கண் வீச்சிலேயே சொக்கி போயிருக்கிறவர் சப்ஜெக்ட். கேஸில் உனக்கு ஜெயத்தை பத்தி கேட்கவா வேண்டும்? அவர் தான் வருவதே இல்லையே. ஆமா, ஏங்கி கிடக்குறாங்க. நீ ஒண்ணு தகட்டூர் தகட்டூர்னு அவர் தவம் கிடக்குறாரு. அடுத்த வாரம் அவசியம் வருவார். ரிகார்டு வைக்கட்டுமா? கோடையில இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை இருக்கா? விசிறி வேணுங்களா, மோர் வேணுங்களா, இல்ல ஐசே வேணுங்களா? கேவலிய சுப்பி. ஐயோ பாவி, என்ன விட்டு விடு. ஐயோ வடிவு, ஏன் குச்சல் போற? ஐயோ என்ன செய்துட்டேன்? இப்படி எல்லாம் அக்கிரமம் செய்யாது, தெய்வத்துக்கு பொறுக்காது. ஐயோ அம்மா அப்பா, ஐயோ பிடிபாதம் செய்யாது, உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க. மரியாதையாக வெளியே போய்விடு. வெளியே போகலாம், கல்யாணத்துக்கு உன் சம்மதம், அது வரைக்கும் விட போறதில்லை. காம பிசாசி, ஐயோ அம்மா அம்மா. வாய் பிள்ளை, இதோ பார் அஞ்சு, இப்படி எல்லாம் செய்யறா ஒண்ணு நடக்காது, செய்யற திவசம் கூட செய்யறேன். தம்பி தம்பி, அம்மா இந்த அக்கிரமம் உண்டா? ஒருவன் பலாத்காரம் செய்யும்படி விட்டு விட்டீர்களே. அடே அப்பா, முருங்கக்காய் என்னது முறிஞ்சுதான் பத்தியம். நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போற புள்ள, ஆசை அன்பா வந்து பேசினா இப்படி ரகலை அடிக்கிறியே. நீலிக்கு கண்ணீர் நெத்திலையா? அம்மா இவ்வளவு நாளாக கட்டுப்பட்டு வளர்த்து கடைசியில் ஒரு சண்டாரன் கழுத்தில் கட்டுவதால் உங்களுக்கு சந்தோஷமா? ஏய் யாரடி சண்டாள? அகிலையா காதல விழுந்தா அவர் தம்பிய சண்டாளன்னு சொன்னதுக்கு நாக்க கொரடு போட்டு பிடிங்கிடுவார். ஆமா அப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த வஞ்சக்காரனுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன். ஐயா பாக்குப்பட மாட்டாங்களா? இந்த அள்ளிராணி நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழை பார்த்துக்கிட்டு குப்பை நடுக்கு தானே போகும். அப்பா வக்கீலையும் அவர் தம்பி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேரை ஏமாத்தி ஏப்பமிட்டவர்கள். இவ ரொம்ப கண்டுட்டவ பாரு, எல்லாம் நிலவந்த இடம். நான் இங்க இடம் கொடுத்தேன். சரி சரி, மயிலே மயில இறகு போடும்னா நடக்காது. இவளுக்கு சோறு தண்ணி ஒண்ணும் கொடுக்காத, அப்பதான் வலிச்சு வருவா. என்னடி அத்தை, நட உள்ள நட. ஐயோ நட. சட்டநாதம்ல பரம்பரை பணக்காரர், கும்பகோணம் வக்கீல் கொடி வெட்டி பறக்குது. வழக்கின் நுணுக்கத்தை அறியாமல் என் நண்பர் எதிர்கட்சி வக்கீல் எதையோ பேசிக் கொண்டு போய்விட்டார். என் கட்சிக்காரர் சுந்தரம்பிள்ளை காசுக்கு வறண்டவர் அல்ல, கனவா பலரிடமும் கொடுக்கல் வாங்கல் உள்ளவர். எல்லாவற்றையும் தன் பெயரால் நடத்தினார். ஊரார் புறாமைப்படுவார்களே என்று விதவையாகி வீட்டுக்கு வந்திருந்த தங்கை அலங்காரத்தின் பெயரால் 500,000 ரூபாய் சூரக்கோட்டை ஜமீன்தாருக்கு கடன் கொடுத்தார். ஏன், இது புதுமையான செய்தியா? உலகத்தில் வழக்கம் இல்லையா? தங்கை துரோகம் செய்ய மாட்டாள் என்று அண்ணன் நினைப்பது தவறா? மன்னிக்கவும், நான் பலத்த பிரியப்படவில்லை, நீதி வழங்க பிரார்த்திக்கிறேன். இந்த வழக்கின் ஜட்ஜ்மெண்ட் சுலபமானது. சிக்கல் ஏற்படுத்த வக்கீல் சட்டநாதர் வழிவகுத்தார். ஆனால் அவர் முயற்சி வெற்றி பெறவில்லை. ஊரார் பொறாமைப்படுவார்கள் என்பதற்காக தங்கையின் பெயரால் 500,000 கடன் கொடுத்தார் சுந்தரம்பிள்ளை என்பது சட்ட நிபுணர் சட்டநாதன் கற்பனையே. சந்தேகமணியில் அது அலங்காரத்தாட்சியின் பணம் தான். சுந்தரம்பிள்ளைக்கு எந்த விதமான பாத்தியமும் இல்லை. இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு அலங்காரத்தாட்சிக்கு சுந்தரம்பிள்ளை யாஜ்ய செலவையும் கொடுத்து விட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். கவலைப்படாதீர்கள் பிள்ளை, ஹைகோர்ட்டில் ஒரு கை பார்த்து விடுவோம். நீங்க இருக்கும் போது நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? உலகம் கெட்டு போச்சுங்க. அதைப்படாதீர்கள். இந்த பிள்ளை ஆர்க்கு வீட்டுல வெளுத்து வாங்கிட்டதே. அலங்காரத்துக்கு ஆனந்தம் தாங்காது. இந்த வேலா இதும் பிள்ளை ஸ்வீகார வியாஜத்தை பத்தி சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகட்டும் பிள்ளை, உமக்கு இல்லாமையா? சரி, சொல்ல மறந்துட்டேனே, 2-3 நாளைக்கு முன்னால நான் தகட்டூர் போயிருந்தேன், நீங்க வரலன்னு சொல்லி நம்ம அலங்காரம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த சனிக்கிழமை போக போறேன், கேஸ் ஜெயமானத்தை பத்தி அவளுக்கு தகவல் அனுப்பிச்சிருங்க. ஆஹா, இப்பவே அனுப்புறேன். சுவாமி,
பிரசாத வாங்கிக் கொள்ளுங்க. சுவாமி, கொஞ்ச நாளாக ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? தாயே, சலித்து போன வாழ்க்கையை விட்டு தங்கள் உபதேசத்தால் இதுகாரும் சந்நியாசம் பூண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது சலிப்பு மாறி சஞ்சலம் குடிபூந்து விட்டது. நம்முடைய புலன்கள் பொல்லாதவ சுவாமி. போதுமான வேலை அளிக்காவிட்டால் அவை நம்மையே அழித்துவிடும். என் மனம் ரொம்பவும் குழம்புகிறதே தாயே. குழப்பம் தெளிவின் முதற்படி. நன்றாக வாழ்ந்த காலத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்தது உங்கள் கை. அது ஒரு காலம். உங்கள் கையை விட விசாலமானது உங்கள் இருதயம். கையால் அள்ளி கொடுக்கும் பொருள் உங்களிடத்தில் இல்லை. ஆனால் இருதயத்தால் அள்ளி கொடுக்க அன்பு உணர்ச்சி உங்களிடம் ஏராளமாக இருக்கிறது. வெறுங்கை முழம் போட முடியுமா தாயே? நான் உலகத்துக்கு இனி என்ன சேவை செய்ய முடியும்? சுவாமி, ஓய்வுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுங்கள். ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சேவைக்கு இடமில்லை என்று சொல்லாதீர்கள். தாங்கள் சொல்லும்படி நடக்கிறேன் தாயே. ஆமா, பல குடும்பங்களை சீர்குலைத்து தர்மத்தை அவமதித்த பாவி ஒருவன் இருக்கிறானே, அவன் எத்தனை பேரை அழித்திருக்கிறான், இன்னும் எத்தனை பேரை அழிப்பானோ. அவனுடைய அக்கிரமத்தை ஒடுக்க தாங்கள் ஏன் முயற்சி எடுக்க கூடாது? பழிவாங்கும் உணர்ச்சியை பகவான் அங்கீகரிப்பானா தாயே? சுவாமி, இது துஷ்ட நிகிரகம். துஷ்டர்களின் அழிவை நாடுவது எந்த விதத்திலும் பாவமாகாது. நமது கடமையை நாம் நிறைவேற்றுவோம். முடிவை பற்றிய பொறுப்பு பகவானுடைய. சோர்ந்து கிடந்த உள்ளத்தில் சோபை ஏற்பட செய்தீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தால் எந்த கஷ்டத்திலும் சமாளித்து இந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவேன். மனிதனை மனிதன் வஞ்சித்து வாழ முடியும் என்று பகற்கனவு காணும் சட்டநாதனுக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். போய் வருகிறேன் தாயே. சன்மார்க்கமும் தியாகமும் வெற்றி பெற அருள் புரிய வேண்டும் பகவானே. யார் வீட்ல? யாரம்மா வீட்ல? எங்க போயிருச்சு? யார் வீட்ல? யாரதே? அஞ்சலி அம்மா இருக்கிறது இந்த வீடு தானே? ஆமா. அவங்க எல்லாம் எங்கம்மா? திருவாரூருக்கு தேர் பார்க்க போயிருக்கிறார்கள், வந்து விடுவார்கள். நீங்கள் யார்? நான் நடராஜ பிள்ளை. அஞ்சலி என் மவ தான். அப்படியா? ஆமா. இப்படி வந்து உட்காருங்க. ஆமா, நீ யாரம்மா? தெரியுமே ஒழிய இப்படி ஒரு பொண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. சேத்திலே முளைச்ச செந்தாமரை. என்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? அப்படின்னா இதுக்கு முன்னால நடந்த விஷயம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது போல் இருக்கு. இதற்கு முன்னாடி விஷயங்களா? என்ன? நீ குழந்தை, அதெல்லாம் கேட்டா உன் மனசு புண்ணாகும். வேண்டாமா. மனதை குழப்பி விட்டு பேச்சை மாற்றுகிறீர்களே. என்னை பற்றிய விஷயம் எனக்கு தெரியக்கூடாதா? தெரிஞ்சுக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த நமசிவாயம் பிள்ளை அவளை தாலி கட்டின புருஷன் இல்ல. என்ன என்ன மகளா? கை கூட்டி சிரிக்க மனசு ஒடிஞ்சு போய் நிக்கிறேன். எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்து விட்டேன். அம்மா செஞ்ச குற்றத்துக்கு நீயா பொறுப்பாளி? இந்த உலகத்தில் எனக்கு விமோச்சனமே கிடையாதா? தீராத வசிமொழி கேளானே. இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதே அம்மா. நானும் மனசு ஒடிஞ்சு போய் மன்னார்குடி வேலாயுதம் புள்ள வீட்டுலதான் இருக்கிறேன். என்னமோ அலை மோதிக்கிட்டு இருந்த என் மனசு இப்படி ஒரு அருமையான பேத்தியை கண்டதும் எவ்வளவோ சந்தோஷப்படுது. அந்த பாதி செஞ்ச காரியத்துக்கு பகவான் இப்படியாவது ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கிறானே, அதுவே போதும். யாரோ வந்திருக்கா போல இருக்கு.
ரெண்டு பேருக்கும் ஒரே இலைய போடவா இல்ல போடி
எங்கேயாவது படுக்கிறதுக்கு இடம். சும்மா இந்த வீட்டு திண்ணையில படுத்துக்குங்க, கொசு கிசு ஒண்ணு இருக்காது. எனக்கு ரொம்ப பிடித்தம்னு தெரிஞ்சு இந்த புளியங்காய் சட்னி பண்ண பாரு, அது ரொம்ப பிரமாதம் போ. என் வாழ்வில் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். வழக்கில் நான் தோற்றிருந்தால் ஆரோ குளமோ பார்க்க வேண்டியிருந்திருக்கும். பைத்தியம், நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன குறைச்சல்? உங்க அண்ணன் அப்பீலுக்கும் போறானா? அப்பீலுக்கா? போகட்டுமே. ஹைகோர்ட் என்ன, பிரிவி கவுன்சில் வேண்டுமானாலும் போகட்டும். இந்த சர்வோத்தமன் தீர்ப்பு எழுதிட்டா அத பிரம்மதேவனால கூட மாத்த முடியாது. என்ன ஹைகோர்ட் என்றால் அதிகப்படிதானே செலவாகும்? செலவா? அந்த கவலை உனக்கே அலங்காரம். அப்புறம் நான் என்னத்துக்கு இருக்கேன்? தாங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன குறை? வா அலங்காரம், உட்கார். நீ ரொம்ப கோபமா இருப்பதாக சட்டநாத பிள்ளை சொன்னார். ஆமா, பிறகு என்ன? இந்த பக்கமே திரும்பி பார்க்காமல் இருந்தார். அந்த புண்ணியவான் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்த ஊருசி எனக்கு கிடைத்திருப்பாளா? ஆம், அவரை போல பரம உபகாரி ஒருவருமே இல்லை. ஆதியில் இருந்து எனக்கு அளவு கடந்த நன்மைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, உங்க அண்ணனுக்கு எத்தனை குழந்தைகள்? பெண்டாட்டியே இல்லையே. ஓஹோ, பீஷ்மாச்சாரியா? இல்லை, கல்யாணம் ஆயிற்று. ஆனால் அவர் பெண்ஜாதி ஒரு பூசாரியை அவர் மனம் வெறுத்து விலக்கி விட்டார். அவள் ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இருந்தே போய்விட்டாள். உங்க அண்ணன் மறு கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் நம் சட்டநாதன் பிள்ளை தந்திரமாக அவர் மனதை கலைத்து தடுத்து விட்டார். அப்படியானா அந்த சொத்து புறாவுக்கும் இந்த அலங்காரம் தான் அடி? இந்த ராஜா இருக்கும் போது நான் ராணியாக கேட்கணுமா? வாருங்கள். மன்னார்குடி வேலாயுதம் உள்ள வீட்டுலதான் இருக்கிறேன். அறுத்தவளுக்கு லாலியும் ஊஞ்சலும். நீதி ஒரு நீலியின் சிரிப்புக்கு நெளிந்து விட்டது. அலங்கார தாட்சியும் அவள் ஆசை நாயகனும் சட்டநாத நாட்டி வைக்கும் பொம்மைகள். சட்டநாதா, உன் அழிவு காலம் நெருங்கிவிட்டது.
இல்லாவிட்டால் நேற்று ராத்திரி விதி என்னை அழைத்து போகுமா? சத்தம் போட்ட கழுத்தை திருவிடுவோம். செய்ய வேண்டாம், நான் அனாதை, என்னை விட்டு விடுங்கள், இங்க யாரும் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, ஏ கஜி, ஏ திருப்பதி, ஏ பழி, ஓடியாங்க ஓடியாங்க, ஆளுங்க எல்லாம் ஜாஸ்தியா வர்றாங்க, ஆட ஓடிச்சு. டேய் அப்படியே வந்து வளைத்துக் கொள்ளுங்கள். டேய் மரணமே, நீ இப்படி வா, விடாதே விடாதே. உங்களுக்கு கோடி புண்ணியம். குழந்தை நீ யாரம்மா? கண்ணீர் விடுவதற்கு கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அப்படி என்னம்மா உனக்கு கஷ்டம்? வக்கீல் சட்டநாதபுள்ளியின் தம்பிக்கு என்னை வாழ்க்கைப்பட பெற்றோர்கள் வற்புறுத்துகிறார்கள். சட்டநாதன் அந்த வண்ணஞ்சன் உன் வாழ்விலும் குறுக்கிட்டு விட்டானா? சரி, இப்பொழுது எங்கே போவதாக உத்தேசம்? சுவாமி, எனது பாட்டனா மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை வீட்டில் இருக்கிறார். ஓஹோ, நடந்து கொண்டே உன் வரலாற்றை சொல்லு. அந்த திருடர்கள் திரும்பி வந்தாலும் வருவார்கள், சீக்கிரம் வா. தம்பி, எங்களை கொஞ்சம் மன்னார்குடி வரைக்கும் ஏத்திட்டு போறியாப்பா? சரி ஏறிக்குங்க, ஆனா சத்திரத்தை கிட்ட இறங்கிடணும். சரி தம்பி. எங்கதான் போயிருப்பா?
மன்னார்குடிக்கு அவசரமா போகணும், போறப்ப வண்டி பஞ்சாப் இறக்கணும். போறப்ப என்ன தம்பி, திரும்பும் போதும் பஞ்சாப் இறக்கலாம். வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கிறது? ஏன், இது அவ்வா சித்திரம் தான். நீர் யாரை பார்க்கணும்? அவள் வீட்டில் இருக்கும் நடராஜ பிள்ளையை பார்க்க வேண்டும். அப்படியா? யாராவது ஒரு ஆள் அனுப்பி வச்சு அவள் ஆத்த காட்ட சொல்றேன். ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சியா? வீட்டை விட்டு கிளம்ப உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம்? சரி சரி, இங்க என்ன பேச்சு, தூக்கு போடு வண்டியில. ஏன் உங்கள் வீட்டில் வந்து சாகவா? சாகணும் அவங்க சாக. ஏன் உன் கழுத்துல தூக்கு கயிறு மாட்டாங்க? அந்த கயிறு விட மோசமானது நீங்கள் ஏற்பாடு செய்த தாலி கயிறு. என்ன சொன்ன? ஜாக்கிரத, ஏதாவது துள்ளுனே கை மூட்டோட முறிந்து விடு. இந்த பரதேசி பேல பிடிச்சு கட்டுங்கடா. நிறுத்துங்க சண்டையை, நிறுத்துங்கடா சோதா. இது என்ன சத்திரமா கள்ளு கிடையா இப்படி சண்டை போட? யாரா நீங்கள்? ஐயா, இந்த பெண்ணை பலாத்காரமாக தூக்கிச் செல்ல இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை அழைத்துச் செல்ல எத்தனை சண்டியர்கள்? அடேய் சூரா புளிங்களா, மத்தியத்துக்கு ஒண்ணு வெத்தலவாக வச்சு கூப்பிடல, உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. ஏண்டா உழைக்கமா நினைக்கிறீங்க, தூக்கி போடுற வண்டியில. இந்த பெண்ணை தொட்டால் மாட்டுக்கார பயல்களை விட்டு மரியாதை எடுத்து வைப்பேன். மாணிக்கம் என்னங்க கூப்பிடுற நம் பண்ணை ஆட்களை? ஆமா, இவனுக்கு என்னமோ இப்ப கேக்குது. இப்ப நீ யார நியாயம் பழக்க? யாரிடம் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். வெத்து தோட்டா சும்மா நிறுத்து. நான் யார் தெரியுமா? விலாசத்தை விரிவா சொல்லுங்க தம்பி. ஜெகம் புகழும் கும்பகோணம் வக்கீல் சட்டநாதன் பிள்ளையின் தம்பி. யார் தம்பியா இருந்தால் என்ன, அதெல்லாம் கும்பகோணத்தில் வைத்துக் கொள். உங்க மன்னர்களை வச்சுக்கிட்ட மண்டை நுரங்கிவிடும். மரியாதையா உன் வாலை சுருட்டுக்கொள். இல்லன்னா நறுக்கி விடுவோம். குடிச்சு கட்டுங்கடா. ஆளம் தெரியாம காலை விட்டீங்க. வேலாயுதம் மகங்கிட்டேடா. ஜெகம்புகழும் சட்டநாதன் தம்பி. எங்கடா மாணிக்கம், இந்த நாய்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகலாம். ஐயோ, அவசர புத்தியால ஆத்திரப்பட்டு ஐயா, மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. இனிமே இந்த பெண்ணு ஜோலிக்கே நாங்க வர்றதில்ல, எங்களை விட்டுடுங்க ஐயா. கால்ல விழுந்து கழுங்கடா கயவாளி பசங்களா. மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா. சரி, இனி இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது. அப்புறம் தலை காட்ட மாட்டேன் ஐயா. குலதெய்வம் போல் குறுக்கிட்டு காப்பாற்றினீர்கள். நீ யாரம்மா? தங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். திருக்கண்ண மங்கையில் இருந்து இந்த பெண் வருகிறாள். வீடு தெரியாமல் சத்திர தையரை விசாரித்தோம். தங்கள் வீட்டில் இருக்கும் நடராஜ பிள்ளையின் பேத்தி தான் இந்த பெண். அப்போ தாத்தா சொன்னதை பார்த்தால் பேத்தி தெருவில் விளையாடுற? எப்படி இருந்தாலும் எங்க தாத்தாவுக்கு நான் பேத்தி தானே. சரி, வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள், வீட்டுக்கு போகலாம். இவ்வளவு பட்டாசம் உனக்கு என்ன? ஊசி பட்டாசே, ஊசி பட்டாசே, வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா. ஊசி பட்டாசே, வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா. வேடி பட்டாசே, வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபா டபா.
பேடி பட்டாசே பேடி கையா சீதச்சாலே பேடி டபார் டபார் தீரங்கி போலே தீரங்கி வெடி வச்சாலே வெடி டமார் டமார் தீரங்கி போலே தீரங்கி வெடி வச்சாலே வெடி டமார் டமார் பட்டாசே வேடிக்கையா தீ வச்சாலே வெடி டபார் டபார் தாத்தா யார் வந்திருக்கா பாருங்க யாரு வடிவாம்பாவா வடிவு ஆமா ஓ நினப்பாவே இருந்தேன் சதா உன் பேச்சுதான் உங்க தாத்தாவுக்கு சந்திரா உங்க அம்மாட்ட போய் சொல்லு போடு இந்த தக்கிட்டி ஆளுக்கடி பாபு நீ போய் சொல்லு சிப்போ ஆமா வடிவே அந்த பிசாசுக்கு விடமாட்டாங்களே ஆமாம் நமசிவாயமும் மாசிலாமணியும் நமது சத்திரம் வரையில் துரத்தி கொண்டு வந்து சரியான பரிசு வாங்கி போனார்கள் அயோக்கிய பயலுவர் இவர்தான் என் வழியில் காப்பாற்றி அழைத்து வந்த மகன் சாமிக்கு எந்த ஊரோ எல்லாம் என் ஊர்தான் ஆமா ஆமா திருக்குறள்ல சொல்லி இருக்கு யாதும் ஊரே யாவருங்களும் தம்பி படிச்சத புலியடா உன்னை திருக்குறள் மாநாட்டுக்கு தலைவரா போட்டு விடலாம் வடிவு சாப்பிடலாம் அம்மா அழைத்து கொண்டு போய் சாப்பிட சொல்லம்மா களைப்பா இருக்கும் ஆமா ஆமா அண்ணனுக்கும் சத்திர தாசிலே மயக்கம் கொண்டிருக்கும் அதையும் அழைச்சிட்டு போய் ஏதாவது குடுமா சீக்குரும்பு அழைச்சிட்டு போ சுவாமி போய்விடாதீர்கள் இங்கேயே கொஞ்ச நாள் தங்கி போகலாம் ஆகட்டும் அம்மா போகவாவது அதுக்கு இல்ல ஒண்ணும் பேசாதீங்க திருக்குறள்ல சொல்லி இருக்கு இல்ல இல்ல தங்கி விட்டு போறேன் போய் மாட்டுக்கு வக்கீல் இருக்கான்னு கவனிப்போ மறந்துட்டேனே அப்பா நான் வக்கீல் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துறப்பா இப்படி உட்காரலாமே இந்த சட்டநாதனுக்கு என்ன துணிச்சல் எவ்வளவு அக்கிரமம் பண்றான் அவன் அக்கிரமம் ஒன்னா ரெண்டா புள்ள பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு எவ்வளவு பேரை ஏக்கிறான் ஆமா கிராதகன் நல்லா சொன்னீங்க சாமி பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முந்தி நான் ரொம்ப ஏழையா இருந்தப்போ அவன் குதிரலாயத்துல குடியிருந்தேன் ஒரு நாள் ராத்திரி என் சம்சாரத்துக்கு கால்ரா கண்டுட்டு அவ பூரண கற்பம் கண்ணப்பா கை குழந்த அன்னைக்கு ஒரே மழை ஒரே இடி மனைவிக்கு கால்ராவே இனிமே இங்க இருக்கக்கூடாது புறப்படு அவ கற்பமா இருக்கா பெண்ணீது ஒரே மழை இந்த நிலையில நாங்க எங்க போவோம் பிள்ளை எங்கயா சுடுகாடு இது என்ன அநாத படமா பிள்ளை தயவு பண்ணி இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது பச்சை குழந்தை என்னடா குழந்தை குட்டிச்சவர் மரியாதை கிளம்பி வெளியே போயிடுங்க இல்ல அப்பனா ஆழப்பட்டு கூத்து வெளியில இருக்கிறேன் கிளம்பு சொல்லடா சனியனே
நினைச்சாலும் வயிறு எரியுது. பல பேர் வயிற்றெரிச்சல் சும்மா போகாது. அப்புறம் எங்களை சொக்கலிங்கம் பிள்ளைங்கிற ஒரு பரோபகார மனுஷன் ஆதரிச்சாரு. இன்னைக்கு நாங்க வாழ்ற வாழ்வெல்லாம் அவர் கொடுத்த பிச்சைதான். அவர் பணத்தாலதான் நான் முன்னுக்கும் வந்தது. அப்படியா? பின்ன சும்மாவா சொல்றேன், அந்த புண்ணியமான கூட இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? கடன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு பணம் வரலன்னு பொய்க்கேசு வேற போட்டுட்டான். அத அவர் கேட்க போகையில திருப்பி கொடுத்து விட்டானா? என்ன பித்தலாட்டம்! பணத்தை கொடுத்திருந்தால் புரோகத்தை நானும் போயிருப்பாய். வாங்கவில்லை என்று சத்தியம்? சத்தியம் யாரை பார்த்து சத்தியம் செய்ய சொல்லுகிறாய்? வாங்கின கடனை கொடுத்த வகையற்ற பேடி. மரியாதையாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விடு, இல்லாவிட்டால் உன் வீடு வாசல் நிலம் நினைச்சு எல்லாவற்றையும் ஏல போட்டு உன்னை நடத்தல் விலத்து விடுத. ஜாக்கிரதை, ஓடா. ஏண்டா நிக்கிறேன், ஓடா. ஏய், யார் அவன்? இவரை கல்தா கொடுத்து வெளியே தள்ளு. பாவம், அந்த புண்ணியமூர்த்தி சொத்து எல்லாத்தையும் வித்து கடனை அடைச்சிட்டு கடைசியில குளத்திலே விழுந்து தற்கொலை செய்து விட்டார். அவர் காலம் அப்படி. அவர் சம்சாரத்தை இந்த சட்டநாதன் சும்மா விட்டானா? ஆமா சாமி. பாவம், அந்த பொண்ணு தனியா இருக்கையில அவளையும் பலாத்காரம் செய்ய பார்த்தான். அப்படியா? எப்படியோ தப்பிச்சு வந்து நம்ம இடத்துல சேர்ந்து இங்கதான் இருக்கு. அதோ வாதங்கச்சி, வா. உன்னை பத்தி தான் இப்ப சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நமஸ்காரம் சுவாமி. வாழ்வில் மொட்டை மரமாக நிற்கும் என்னை தாங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். பகவான் உன்னை கைவிட மாட்டானம்மா. இந்த அயோக்கியர்களுக்கு எப்பத்தான் ஒரு முடிவு ஏற்படுமோ? வஞ்சகமும் அதர்மமும் சாகாவரம் பெற்றதல்ல, இவர்கள் நிச்சயம் அறிய போகிறார்கள். ஆமா, அவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, அது எப்படிங்க? சில ரகசியங்கள் எனக்கு தற்செயலாக கிடைத்தன. அவனை தண்டனைக்குள்ளாக்க கொஞ்ச காலமாகும். கேஸ் ஆரம்பிக்கும் வரை இந்த விஷயத்தை நீங்கள் யாரிடமும் வெளியிடாதீர்கள். சரிங்க. அது சம்பந்தமாக சுந்தரம் பிள்ளையை நான் பார்க்க வேண்டும். கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? முதலாவது சாட்சி. ஆமாங்க. எழுதி கொடுத்தேன் பாடம், அதை நெட்ரு பண்ணியா? எதுக்குங்க, கண்ணால பார்த்தத தர்மத்து கஞ்சி அப்படியே சொல்லி விடுவனுங்க. மண்ணா போச்சு, அதுக்கு நீ இங்க வர வேண்டியது இல்ல. எங்காவது ஒரு மாரி முங்கூருக்கு எதிர நின்னு மண்ணை வாரி அடைக்கலாம். ஓடா, போய் நெட்ரு பண்ணு. எங்கடா அவள்? என்ன நடந்தது? மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை சத்திரத்துல அவளை பிடிச்சோம். அவன் மகன் கண்ணப்பாவா? அவ அனுப்ப முடியாதுன்னு சொல்லி. இல்ல, நாங்க வந்து அவளை கட்டிட்டு வந்துடலாம்னு பார்த்தோம். அவனுங்க அதுக்குள்ள புடிச்சு வச்சு புள்ளைய அடி அடி அடிச்சுட்டாங்க. தம்பியை வெளுவெளுன்னு வந்து போட்டாங்க. மானம் கட்ட பேடிகளா, கையா நாகாத கபோதி பயல்களா? கட்டி வச்சு அடிச்சான்னு சொல்ல வெட்டம் இல்ல? உங்க உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடை தண்ணியாடா? கும்பகோணம் வக்கீலின் தம்பி குபேரன் விட்டு செல்ல பிள்ளை உதப்பட்டு ஓடி வந்தான். அவமானம். சட்டவாதம் விட்டு நாய் கூட சர்வாதிகாரம் செலுத்தும். மானரோஷம் இல்லாத எருமமாடு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தங்க. நானும் நாலு அஞ்சாறு பேரை சக்கைய போடிச்சேன். அவங்க அஞ்சாறு பேரை சேர்ந்து அமைச்சுக்கிட்டாங்க. சட்டநாதன் எதிர்த்து சர்வேஸ்வரனாலும் முடியாது. வேலாயுதம் அழிவு காலத்துக்குத்தான் சம்மன் அனுப்புகிறான். இருக்கட்டும், இருக்கவே இருக்கிறான் சண்டமாறுதன். நாங்க நாலஞ்சு பேரா போனங்க, போய் ஊட்ட வளைச்சுக்கிட்டோம். இது தெரிஞ்சு அவன் பதுக்கிக்கிட்டாங்க. ஏண்டா பதுங்கிட்டான சொல்ல வந்துட்டு அவன் கைய கால முறிச்சு படம் வந்துடா சோதன் நாயே. போடா அவனை ஊட்டோட நெருப்பு வச்சு கொளுத்து சாம்பரா போடுற ஆஸ்கல். பாருங்க சண்டை மாறதும். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லை, ஒரு முக்கியமான விஷயம் வெற்றியாக முடிக்கணும். என்னங்க? ஐயாவோட காரியங்களை எவ்வளவோ காலமா, அதனாலதான் உங்ககிட்ட வர்றது. இது இருக்கிறான் பாரு, இந்த சோதாவனால என் மானமே போயிட்டு. போன போட்டுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மன்னார்குடி வேலாயுதம் பிள்ளை நம்ம வடிவை பிடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டேங்கிறான். அட, அந்த பரதேசி பயல அடிச்சு அவன் மண்டையின் முறைக்கு ஓட்டை எடுத்து உங்க கையில தர்றங்க. உதைக்கிற உதையில வடிவ வண்டியில ஏத்தி நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். என்ன உன்னால முடியுமா? முடியாதுன்னா சொல்லவே மாட்டேங்க. ஆனா செலவு 2000 ரூபாய் ஆகுங்க. 2000? என்னங்க தூக்கி வாரி போடுது?
ஜெயிக்காத கேஸ் கூட நீங்க 4000 5000 கேக்குறீங்களே நெருக்கடியில சிக்கிட்ட போதான பணத்தை கறக்கணும் அது தெரிஞ்சதா நானும் கேக்குறேன் சரி சரி நீ கேட்ட தொகையை கொடுத்துறேன் நீ உன் நாட்டோட மன்னார்குடியில வந்து தங்கிரு நான் அங்க வந்து அவன அடையாளம் காட்டிடுறேன் ஆகட்டங்க வரட்டுமா என்னங்க இப்படி போனா இதான வழி நம்ம பயலனுக்கு முதல்ல ரூபாய் வச்சு அடுத்துனாதான அவனுங்க காரியத்துல இறங்குவானுங்க ஏன்னா ஒருத்த இந்த பொழப்புல இறங்கிட்டானா வீடு திரும்பறது நிச்சயம் இல்ல பாருங்க இன்சூர் பண்ணிக்கிறதானா பொம்பளைங்க விஷயம் பாருங்க வீட்டுல கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வரணும் சரி இந்தா இனிமே நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் வரட்டுமா ஆகட்டங்க என்னமோ நாங்க தான் ஏமாந்துட்டோம் நீயோ அப்படி ஆகட்டும் போங்க சந்திரா உங்க அண்ணாவுக்கு வயது என்ன இருக்கும் எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும் போ சந்திரா எதுக்கு எடுத்தாலும் அரட்ட நான் சொன்னா அப்படித்தான் தெரியும் சந்திரா அதோ அண்ணனே வருது கேட்டு பாரு அன்னைக்கு பாலம் போட போகுது சரி நான் போறேன் நீங்க பேசுங்க மல்லிகை நிறைய பூத்திருக்கிறதே இதை பறிக்கத்தான் இரண்டு பேரும் வந்தீர்களோ இதோ ரோஜா பூ இதை பறிக்கவில்லையா ஏன் இந்த ரோஜா நன்றா இல்லை அதை பொறுத்திருந்து நாளைக்கு கூட பறித்துக் கொள்ளலாம் உனக்கு மாலை கட்ட தெரியுமா மாலை கட்டுவதில் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது உங்களை எதிலுமே ஜெயிக்க முடியாது அதைத்தான் சத்திரத்து வாசலையே பார்த்தேனே அன்று நான் மாத்திரம் இல்லாவிட்டால் சாமியாரை நொறுக்கிவிட்டு உன்னையும் பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளையை காப்பாற்றிய கீரிப்பிள்ளை என்கிறாயா இல்லை இல்லை நமசிவாயமும் மாசிலாமணியும் பட்ட உதையில் சட்டநாதனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும் ஐயோ அவ்வளவு எளிதாக நினைக்க வேண்டாம் சட்டநாதன் ஒரு சிறந்த கூடு இருக்கலாம் ஆனால் இந்த தேனியை அதில் சிக்க விட மாட்டேன் தீயவர்களுக்கு தானே வாழ்க்கை தித்திப்பா இருக்கிறது அவர்கள் குடும்பத்தில் தானே சோபிதம் சுடர்விடுகிறது கொஞ்ச நாளைக்கு அதுவும் அழிவின் ஆரம்பத்தில் அதர்மம் என்றைக்கும் வாழ்ந்தது கிடையாது வடிவு மனம் போல வாழ்வு வரும் எந்த பெரியோ வாக்கியம் பொய்யாகுமா
உண்மை விஞ்ஞானே சன்மார்க்கம் தாகும் என்னாலும் வெற்றி அடையும் பாரிலே துன்மார்க்கம் போகும் என்னாலும் தோல்வி அடையும் பாரிலே தோல்வி அடையும் பாரிலே வடிவு இது வெறும் வண்டிக்காரன் பாட்டல்ல வஞ்சக சட்டநாதனுக்கு அபாய அறிவிப்பு நீ எதற்கும் கவலைப்படாதே பார்க்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டாரு நமஸ்காரம் அப்படியா சந்தோஷம் தாங்கள் நாடோடி திகம்பரன் என்று பெயர் நல்ல மனசு பரோபகாரி இல்ல பேசிக்கிட்டு இருங்க நம்ம கிராமத்து மணியக்காரன் வந்திருக்கான் பார்த்துட்டு வந்துடுறேன் சரி வாங்க நீங்க பரம்பரையா ஆண்டியா இல்ல பஞ்சத்துக்கு ஆண்டியா பால்யம் முதலே இப்படி ஒரு பைத்தியம் பால்யத்திலே ஏதாவது துஷ்டத்தனம் பண்ணிட்டீங்களோ சேச்சே அப்படி ஒண்ணும் இல்ல ஏன்னா சில பேரு திருடிட்டும் சாமியாரா இருக்காங்க கொலை பண்ணிட்டும் சாமியாரா இருக்காங்க நீங்க கோச்சிக்கப்படாது காலம் கெட்டு போச்சு பாருங்க பாவம் குழந்தை மனசு தாங்கள் ரொம்ப தர்ம சிந்தனை உள்ள பணக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அப்படி ஒரு இணைச்சாவப்பட்ட எனக்கு உண்டு என்ன அப்படி சொல்றீங்க ஆமாங்க காலம் கெட்டு போச்சுங்க பாருங்க ஒருத்த வந்து கோயில் கட்டணும்ங்கிறான் ஒருத்த வந்து கோயிலை இடிக்கணும் அதுக்கும் ஏதாவது கொடுங்கிறான் எவனோ எங்கேயோ கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளையோ போட்டு கச்சேரி விற்க போறோம் 500 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குங்கிறான் குடுக்கலன்னா ஒருத்தன் சுந்தரம் பிள்ளை வாழ்கையம்பா இன்னொருத்தன் வீழ்கையம்பான் வாஸ்தவம் வாஸ்தவம் காய்ச்ச மரத்துல தானே கல்லை வீசுவாங்க அதனாலதான் சொல்றேன் காலம் கட்டு போச்சுன்னு பாருங்க மைசூர்ல மழை பெய்யுது காவேரியில தண்ணி வருது அதுக்கு வரி வருமானம் வந்தா வரி முதல் போட்டா வரி லாபம் வந்தா வரி வித்தா வரி வாங்கினா வரி காபி குடிச்சா வரி வெத்திலையை போட்டா புயலுக்கு வரி சுருட்ட குடிச்சா நெருப்பொட்டிக்கு வரி ஐயா இதுதான் போகட்டும் கொஞ்ச நேரம் தமாஷா பொழுத போய்கிட்டு வரலாம்னு சினிமாவுக்கு போனா அங்கேயும் தமாஷா வரி உண்மைதான் உலகம் அப்படித்தான் இருக்கு ஆமா நீங்க ஏன் மறுகல்யாணம் செய்துக்கல அது பெரிய ராமாயணங்க அதுல இருந்து விவரமா சொன்னாதான உங்களுக்கு புரியும் 15 வருஷத்துக்கு முந்தி நடந்த விஷயம் ஒரு நாள் நடு ஜாமத்துல என் 3 வயசு பெண் குழந்தை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க நாங்க தேடாத இடம் இல்ல ஒரு தகவலும் கிடைக்கல என் சம்சாரம் சிவ கொழுந்து அதே பைத்தியமா இருந்தா நானும் ஒரே கவலையா இருந்தேன் வீணா கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சுந்தரம் இன்னும் 10 பேரை வேணா 4 பக்கமும் அனுப்பி தேட செய்யலாம் ஆமா சிவக்குழந்தைங்க பெரியாண்டவங்க ஒரு பூசாரி கிட்ட குறி கேட்க அனுப்பிச்சிருக்கேன் போய் 4 நாள் ஆச்சு தனியா அனுப்பிச்சுங்க இல்லையே கூட வேலைக்காரன் போயிருக்கான் என்ன இருந்தாலும் உங்க சம்சாரத்தை இப்படி தனியா அனுப்பியிருக்க கூடாது உலவாய முடினாலும் ஊர் வாய முட முடியுமா நான் என்ன செய்யட்டோம் குழந்தை போன கவலையில அதே பைத்தியமா இருக்கா இது மாதிரி சமயத்துல அவளை நான் தடுக்க முடியுமா நாம எல்லாம் சொன்னால அண்ணன் காதில் ஏறுமா 10 பேர் பரிகாசம் பண்ணாதான் அண்ணனு புத்தி வரும் நீ ஏன் அலங்காரம் பறக்குற அவர் என்ன மூளை இல்லாதவரா மூளை இருந்து முட்டாள்தனம் செய்துட்டேன் இப்ப என்ன செய்யலாம் செய்யறது என்ன நாம எல்லாம் குறிகாரம் கிட்ட போக வேண்டியதுதான் நமக்கெல்லாம் மானம் தானே பெருசு ஏன் அலங்காரம் பின்ன நம்ம மானம் தான் காத்தில் பறக்கும் புறப்படுங்கள் செடி குறி கேட்க வந்தாய் சொல்லிடுவேன் கேளு ஜீவன் உள்ள பொருள் ஒண்ணு பறிகொடுத்ததுண்டா தேடி எழ வச்சு அதை அபகரிச்சு போனார் அது திரு திருன்னு முழிக்கும் அது வயசு கூட வயசு கூட நிறைய வருஷம் மூணு ஆச்சு இப்பொழுது எங்க இருக்க நீ தேடி அலைஞ்சாலும் இப்ப காண முடியாது க்ஷேமமாக இருக்கு ஒரு தீங்கும் அதுக்கில்ல அது பூத்து புலிங்கி ஒரு புருஷனையும் தேடி பார்க்கப்பட்ட பின்னேதா எம்மவளவி கண்மணி இப்பொழுது எங்க இருக்காள் சொல்லுதாயே சாமி மலையேறிச்சிங்க ஐயோ தெய்வமே பரிகார தெய்வமே என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் புறப்படுங்க சொன்ன பூசாரி இடத்து சொல்லலையே இந்த பூசாரி பயல்கள் விவகாரமே சுத்த பித்தலாட்டம் பெண்களை மயக்க ஏதாவது புழுகி பணத்தையும் பறித்துக் கொண்டு சரி சரி ஊருக்கு பிறப்பிடலாம் எங்க சிவ குழந்தை அண்ணியா அவ ஏ வந்துடுவா எங்க அவ
என்ன அலங்காரம் முழுங்குற? மறுபடியும் பூசாரி வீட்டுக்கு. பூசாரி வீட்டுக்கா? நான் தான் சொன்னேனே சுந்தரம், இந்த பூசாரி பயல்களிடம் பெண்கள் அகப்பட்டால் தொலைந்தார்கள் என்று. என்னதான் துக்கம் இருந்தாலும் புருஷனிடம் சொல்லாமல் இப்படி போவேளா? என்ன என்னன்னு நினைச்சுக்கிட்டாரா? நானும் இதுவரை சொல்லக்கூடாது என்றுதான் இருந்தேன். இந்த பூசாரியை சிறு வயது முதல் அன்னைக்கு தெரியுமா? பழக்கம் கூட உண்டு என்று என்னிடம் சொல்லி இருக்கிறாள். இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல நீ? இந்த அவமானம் ஏழு தலைமுறைக்கும் போதுமே. அதோ அண்ணி, அடி படிகாரி, கொண்ட புருஷனுக்கு ரெண்டு செய்த சண்டாளி, என் பரம்பரைக்கு இருந்த பெருமை எல்லாத்தையும் தொலைச்சுட்டிய. கொழுந்த களவு போனத காரணமாச்சு குடிகார பயனோடு முடிக்காது. என் வீட்டு பக்கம் வராது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த குடிகார பயனுடன் கூட்டு வாழ்வே குட்டிச்சவரா போச்சுங்க. நிதி யாரை விட்டது? அப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு சிவக்கொழுந்து பிச்சைக்காரியா எங்கெங்கே அலைஞ்சு அனாதையா செத்து கிடந்ததா தகவல் வந்துச்சு. யாரிடம் இருந்து? புலிவலம் காத்த பெருமாள் முதலியார்கிட்ட இருந்து. குழந்தை களவும் குறிகாரனும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பயங்கர கொந்தளிப்புகள். எரிமலைக்கு ஓய்வும் புயலுக்கு அமைதியும் நிச்சயம் உண்டு ஆண்டவனே. உனக்குத்தான் ஆட்களை அடையாளம் காட்டி விட்டேன். என்னங்க, முதல்ல ஒரு ஆளைத்தான் அடிக்க சொன்னீங்க, இப்போ ரெண்டு பேரும் அடிக்க சொல்றீங்களே, அதுக்கு இன்னும் 2000 கொடுக்கணுங்க. என்னப்பா இது? என்னங்க பண்றது, இந்த ஆளுவ பொல்லாத பயலுங்க, சம்மதிக்க மாட்டானுங்களே. சரி, அவர்கள் இன்றிரவு ஏத்தக்குடி கல்யாணத்துக்கு போய்விட்டு 10 மணிக்கு திரும்பி வருகிறார்கள். வரும் வழியில் கண்ணப்பா வேலாயுதம் கபால மோட்சம். கவலைப்படாதீங்க, உதைக்கிற உதையில உங்களே அழ வச்சிடுறேன். நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு போகிறோம். அப்படியே வேடிக்கை பார்க்கவும் வர்றோம். அவசியம் வாங்க, பிச்சை எடுத்துறேன். வரட்டுமா? ஆகட்டுங்க. ஓ வரட்டுமா சந்திரன் சாமி, 2 நாள் கூட தங்காம போறீங்களே, என்ன செய்வது? சட்டநாதன் கொட்டம் அடங்கும் வரை இந்த கட்டைக்கு ஓய்வே கிடையாது. உங்கள் அன்பு மாறாதிருந்தால் போதும் சாமி. அடிக்கடி பாருங்கள். ஆகட்டும், வடிவை ஜாக்கிரதையாய் பார்த்துக்கொள் தம்பி. பாக்குறதை விட அண்ணாவுக்கு வேற என்ன வேலை? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதை பாத்துட்டேதான் இருக்கும். வடிவு, இந்த வாழையை பார். பழுத்து பக்குவமாக இருக்கிறது. ஆமா, அணிலின் வரவை அவளோடு எதிர்பார்க்கிறது. அணில் தான் இந்த தோட்டத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. சுற்றி சுற்றி பயன், தைரியம் வேண்டாமா? வடிவு, இன்று நான் ஏத்தக்குடிக்கு போகிறேன், அங்கே ஒரு கல்யாணம். எப்பொழுது திரும்புவது? அரைக்கணம் கூட தாமதிக்க மாட்டேன். பத்திரமாய் போய்விட்டு பறந்து வருகிறேன் உன்னை பார்க்க. பார் மா பிள்ளை பார் அச
பொங்கல் சோழ கொள்ளை பொம்மை மாதிரியாய் வந்து வாசாரே வந்து வாசாரே வந்து வாசாரே கூத்தாடும் கோமாளியாய் இந்த மாப்பிள்ளை பார் அசல் சோழ கொள்ளை பொம்மை மாதிரியாய் வந்து வாசாரே கூத்தாடும் கோமாளியாய் இந்த மாப்பிள்ளை பார்
நிறுத்த வண்டிய. என்னடா சமாச்சாரம்? கண்டாளத்துல இருந்து நீங்க திரும்பையில ரத்தனம் பிள்ளையசமா உங்களை கையோட கூட்டி அரை சொன்னாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ முக்கிய தகவல் சொல்லணுமா. ஓஹோ அப்படியா? கண்ணப்பா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா பக்கத்துல தானே இருக்கு. சரி வண்டியில இருக்கோம். நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம். நல்லா மொத்திட்டான் பலே. ரெண்டு மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டானுங்க. சின்ன பையன் காலு இன்னொரு 1000 கிடக்கலாம். நான் தான் வக்கீல் ஏமாத்த பார்த்தான். என்ன? ஆமாங்க வக்கீல் ஏமாத்த பார்த்தான். நாங்களா விடுவோம்? பெளுத்து கட்டிட்டோம். மடப்பயல்களா, நமக்கு பணம் கொடுத்தமுடாவ வேடிக்கை பார்க்க வர்றேன்னா நல்ல வேடிக்கை காட்டிட்டீங்களே. அப்புறங்க? சரி தொலையுது, இப்ப சொல்லிக்காம ஓட வேண்டியதுதான். பின்னாலதான் சமாதானப்படுத்தணும். புறப்படுங்க. ஏயா, ஒரு பெண் குழந்தையை காணோம் என்று குறுகேட்க வந்தார்களே மன்னார்குடியில இருந்து. எப்போ? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாலே. இதுதானே புலிவலம்? ஆமா. இங்க காத்த பெருமாள் முதலியார் என்று யாராவது இருக்கிறார்களா? அடியாரு வணக்கம் தாயே. வாருங்கள் வாருங்கள். ஏது ஒரே முகமலர்ச்சியாக இருக்கிறீர்களே. ஆமாம் தாயே, தங்கள் ஆசி பெற்று நான் இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து பலருக்கு என்னால் உதவி செய்ய முடிந்தது. அந்த ஆத்ம திருப்தி தான் முகமலர்ச்சிக்கு காரணம். அப்படியா? ஆமா. ஆனால் சட்டநாதனின் சூழ்ச்சிகளை வெளிப்படுத்த இன்னும் சில விவரங்கள் தேவை. அதற்காக தங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்று போகவே வந்தேன். தங்கள் முயற்சி முற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதே என் ஆசை. தங்களுக்கு பகவானின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன குப்பா என்ன பொண்ணும் ஊட்ட தேடியே வந்துட்டு போல இருக்க. ஆமா ஆமா. கண்ணப்பா யஜமானுக்கு இந்த வருஷம் கல்யாணம் தான்.
ஆமா பொண்ணு கூட தேடி தான் வந்துட்டு. ஆனா பொண்ணோட அம்மா ஒரு மாதிரி. வாழ்வில் தானே மனம் போல் யாவும் அடை பலத்த யோசனையாக இருக்கிறாயே. எந்த கோட்டையை பிடிக்க திட்டமோ? பிடித்த கோட்டையை இழந்து விட நேரமோ என்றுதான். என்ன வடிவு புதிர் போடுகிறாய்? கொடுமையான வெயில் இருந்தவள், குளிர்ந்த நீரோடைக்குத்தான் வந்தேன். ஆனா குளிப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் வடிவு, உன்னை ஏற்க மறுக்கும் நீரோடை நீரோடையாக இருக்காது, அது கற்பாரையாகத்தான் இருக்கும். நான் பித்தளை, நீங்கள் பத்திரை மாற்று பசும்போது மறக்க வேண்டியதுதான். வடிவு என்ன சொல்கிறாய்? என் தாயா? அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லையே. உத்தவிக்கு பிறந்து உங்களை தேண்டவும் நான் அருகதை எத்தவள். வடிவு, நீ மண்ணோடு கலந்திருந்த தங்கம், மாற்றுக் குறையாதவள். உன் மாதாவின் தவறு நம் காதலை மாற்றிவிடாது. உங்கள் பெற்றோர்கள் இதை உணர முடியாத பித்தர்கள் அல்ல. இந்த சமூகம் சமூகம் சண்டாளர்களின் சதிக்கிடங்கு. வேண்டாம், என்னால் உங்கள் குடும்ப பெருமையே குலைந்துவிடும். குலையாது, நீயே என் குடும்ப விளக்கு,
இந்த குவலையுமே கொந்தளித்து வந்தாலும் என் நெஞ்சில் குடியேறிவிட்ட உன்னை பிரிக்க முடியாது வடிவு. நீ வாழ்க்கை தடாகத்தில் மலர்ந்த வண்ண தாமரை வடிவு. உங்கள் ஹிருதயம் தான் இந்த அநாதைக்கு ஆசிரமம். உங்கள் பரிபூர்ண அன்பு இருந்து விட்டார். பசியே தெரியாது. அண்ணி, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, வா. ஏண்ணா, உனக்கு பசிக்கலன்னு சொல்லிடுவா. போகலாம் வா. வடிவு, சித்த பரிமாறு. இதோ வந்துட்டேன். நீ உத வாங்க போற. வேலாயுதம் பிள்ளை, சட்டமாறன் யார் என்று இப்போதாவது தெரிந்ததா? என் வீட்டு மருமகளுக்கு உன் வீட்டில் அழைக்கலமா? அழைத்து போக வந்தவர்களை அவமானப்படுத்தி அனுப்புவதற்கு அவரவான. வேலாயுதம் பிள்ளை, மன்னார்குடி பாதையில் நீர் செய்த உதவிக்காக உன் எலும்பை முறிக்காமல் விட்டு போகிறேன். இனிமேலாவது இப்படி அதிக பிரசங்கத்திரம் செய்யாமல் புத்தியோடு பழையும். கொண்டு போய் வண்டியில் போடுங்களா. வண்டியில இந்த பாழா போன ரயில் இப்பொழுதுதான் வர வேண்டும். தப்பிச்சிட்டானுங்களே, என்ன செய்ய? சரி போ. கண்ணப்பாதான் எழுதியிருக்கான். இந்த பாழா போன ரயில் கேட்டு மூடிட்டதுனால சட்டநாத வண்டியை பிடிக்க முடியலையா? கும்பகோணத்துலதான் வடிவை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 25 ஆளும் கொஞ்சம் பணமா அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படியா? வாங்க சாமி. என்ன சமாச்சாரம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? சட்டநாத இல்லீங்க சொல்லுங்க. பட்ட பதல்ல ஏட்ட ஆளோட உள்ள புகுந்து எங்களை எல்லாம் கட்டி போட்டுட்டு வடிவையும் தூச்சிக்கிட்டு போயிட்டான். ஆஹா, கொலைக்காரனிலும் கேடுகட்ட கொலை பாதகன். அவனை கண்ணப்பா விரட்டிக்கிட்டு போய் கும்பகோணத்துல அலைஞ்சுகிட்டு இருக்கானா? சாமி, இத நீங்க தான் தலையிட்டு எங்களை காப்பாத்தணும். கொஞ்சம் இருங்க, இதா வந்துட்டேன். பாருங்கள், என் வேலை பூர்த்தியாக போகும் நேரத்தில் இது ஒரு சங்கடம். சட்டநாதனை இருந்திடம் தெரியாமல் ஒழித்து கட்டக்கூடிய ஆதாரங்கள் பலவற்றை தேடி வைத்திருக்கிறேன். அதற்கு கவர்னரின் உதவியை நாடி இருக்கிறேன். யாரு? கவர்னரா? ஆமா. இவன் செய்த ரகசிய குற்றங்கள் அநேகம். அதில் இரண்டொன்றை மாத்திரம் குறிப்பிட்டு விட்டு பாக்கியை ருஜிப்படுத்த சர்க்காரிடம் உதவி கோரியிருக்கிறேன். இத தம்பிகிட்ட கொடுங்க. சாமி, உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கிறோம். ஆமா, ஏன்னா திருக்குறள்ல சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் வாழ்க. கண்ணப்பாவுக்கும் வடிவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பது என் பொறுப்பு. போதுமா? அதுல பாருங்க, நான் இப்போதே சென்று
இவ்வொரு சப்ஜெக்ட் ஏமாத்தி ஒரு முக்கியமான ஆதாரம் வாங்கி கொண்டு கும்பகோணம் போகிறேன். வரட்டுமா? சரி சரி. என்னடா கோவிந்தா, யாரோ ஒரு சாய்பு ஹைதராபாத் நிஜம் மாதிரி வந்திருக்காரு. ஐயாவை பார்க்க வேணுமா? அவராடா அந்த நவாபு, கேட்கவே பயமா இருக்குங்க. அவ்வளவு பெரிய பணக்கார மாதிரி இருக்கு. சரி வரட்டும். நல்லதுங்க. ஆமாங்க. என்னம்பளா ஆமா? என்னமோ சென்னாப்ல இருந்தது. நீங்கள் படையெடுத்து வேலைக்காரன் அல்ல, எப்பொழுதும் தயாரா ஒரு ஆமா வச்சிருப்பியா? ஆமாங்க ஐயா, மேலே வரச்சினாருங்க. வாண்டு சொன்னானா? அச்சா, நம்ம திரும்பி போகும்போது நீங்களே குஷி படுத்துறான். சலாம் அலைக்கும். உட்காருங்க. தெரியலையே, நம்மளுக்கு கும்பகோணங்க உலா உசேண்டாக்கா ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிறானே. கேள்விப்பட்டிருக்கேன். அச்சா, சட்டநாதன் பிள்ளைக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வாட்டங்க. அப்படியா? அவரு நானும் கூட பிறக்கலன்றத தவிர பிறந்த மாறிடுதான். ஓஹோ, சமூகத்தை பத்தி பிள்ளைவாள் நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப பேசியிருக்கிறான். மனுஷேண்டா சமூகம் தான் மனுஷேண்டா அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளைக்கு என் இடத்துல அலாதி அன்பு. அதே நம்மள் கண் மேலேயே பாத்திருக்கிறான். இன்ன கூட ஒரு சமயம் நிம்பளுக்கு சோக்கரி அலங்காரத்தாச்சு வீட்டுல நிம்பள் சில கடுதாசி காண அடிச்சான். அது உமக்கு தெரியுமா? பிள்ளைக்கு தெரிஞ்ச அல்லா நம்மளுக்கும் தெரியறான். நம்மளுக்கே சோக்ராக்களை விட்டுதான் சர்க்கார் கூடலாம் தேட சொன்னா. ஆமா, அவர் ஏன் வரல? அவர தம்பி நிக்கா ஜோலியா மிளக்கிறாரு. அதுல ஒரு சின்ன தவசல் கேள்விப்பட்டேன். ஒரு விஷயம், அந்த கண்ணாடத்தை சரதியா முடிச்சுடலான்னு நாம எல்லாம் சொன்னது மேல அது விஷயமா அலையறாரு. இங்க வர நாளைக்கு கோர்ட்ல இறங்கி போட்டிருக்கிறாங்களாமே. ஆமா, அது ஒரு ஸ்வீகார வழக்கு. அச்சா, அதுதான். அதுல லௌகிக விஷயமா அந்த பொம்பளை புள்ள கொஞ்சம் பிகு பண்றான். அது விஷயமா சமூகத்துல கேட்டு வர சொன்னாரு. பிள்ளை இஷ்டம் போல முன்னியோ பின்னியோ முடிக்கச்சுள்ளோம். அந்த கேஸ் விஷயமா மனச பூரா விட்டுட்டான். பைத்தியக்கார மனுஷன். நான் இருக்கிற போது என்ன பயம்? எதுக்கும் ஐயா ஒரு கடிதாசியை எழுதி கொடுத்தீங்களா அங்க நிம்மதியா சோதிகளை பாப்பாங்க. நம்மளுக்கு சோதி தலைமையிலே இருக்கிறான். சரி, ரொம்ப சந்தோஷங்க. அப்போ இந்த குலாம் விஷயம் வரான் போயிட்டு. என்னடா வக்கீலையா வர்றாரு? யார், சட்டநாதன் பிள்ளையா? சரி, மாடிக்கு வர சொல். ஆகட்டுங்க. நம்மள்கிட்ட வர்றான் இல்லைன்னு சொன்னா இப்போ வந்துட்டு இருக்கான். ஏய், வண்டி கொண்டு ஷெட்ல விடு. ஆகட்டுங்க. அதுதான் அதுதான், கண்ணாலத்துக்கு ஐயாத நேர அழைக்கலாண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. வக்கீல் அவர் வண்டியில வந்திருக்கிறான். நம்மளுக்கு ஜெட்டா இனி தேவையில்லை. துட்ட கூட்ட அனுப்பிச்சுட்டா ரெண்டு பேரும் அவர் வண்டியிலேயே போறான். ஆமா ஆமா, எதுக்கா வீண் செலவு? அப்ப சீக்கிரம் வந்துடுறான். சாஹிபு, ஐயா நம்மளுக்கே கூப்பிடுறா? ஒன்னதாப்பா, இங்க வா. சலாம் அலைக்கும். ஐயா சாவகாசமா இருக்காங்களா, பாக்கலாமா? ஓ, ஐ சீ.
நிம்பளை எதிர்பார்த்த சேதி வச்சிருக்கிறான். நிம்பளும் அவரும் பேசுறான், நம்மளுக்கு போறான். ஓ சரி சரி, பாய் பாய். அரைக்கா பாய், நம்மள மறந்துட்டீங்களே பாய். அரே, நிம்பளுக்கு எஜமானம் இப்போ வர்றான், இனாம் தர்றான். பக்கடோ வாருங்கள் பிள்ளவாய், உட்காருங்கள். ஏது கல்யாண அலைச்சல் போல் இருக்கு? என்ன போங்க, தாலி கட்டுற வேலையை தவிர மீதி எல்லாம் நானே பார்க்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு பெரியவா நீங்க தானே, நீங்க செய்யாம வேற யார் செய்யறது? முகூர்த்தம் எப்பொழுது? வியாழக்கிழமை ராத்திரி. கச்சேரி எல்லாம் தடவல உண்டோ? கச்சேரி இல்லாத கல்யாணமா? பிள்ளவாள் ஏற்பாட்டுக்கு சொல்லவா வேண்டும். ஆமா, உங்க குலாம் ஹுசேன் சாஹிப் அங்க என்ன காணும்? என்னுடைய குலாம் ஹுசேனா? அது யாருங்க அந்த பாதுஷா? இப்பொழுது போனான் ஒரு சாஹிப், அவனை நீ பார்க்கவில்லை? பார்த்தேன். என்ன பிள்ளை, நீ அனுப்பிச்ச சாஹிப் தானே அவன்? நாசமா போச்சு, நான் அவனை முன்பின் பார்த்தது கூட இல்ல. ஐயோ, உங்க நண்பன் சொல்லி என் கைப்படக்கு லௌகிக விஷயமா லெட்டர் வேற வாங்கிட்டு போயிட்டாரு பிள்ளை. இது என்ன மோசடி? வாருங்கள் பிள்ளை, எப்படி அவனை பிடிக்க வேண்டும்? அட கோவிந்தா, கோவிந்தா. அவர் இந்நேரம் கருடஸ்தம்பம் தாண்டி தெப்ப குளத்துல விழுந்து மாமனியார்கிட்ட போயிருப்பாருங்களே. தப்பி விட்டானே? ஐயோ, என்ன செய்யணும் பிள்ளை? ஆபத்துல சிக்கிவிட்டேனே. ஐயோ, என் பேசாம வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போக வேண்டியதான். ஏன் தம்பி, நீங்க எப்பதான் சாப்பிட போறீங்க? என்னடா ஊர் முழுதும் சந்து பந்து விடாம சுத்தனங்க. நான் பந்தல் போடுற மாதிரி போனேங்க, விறகு பழக்கிற மாதிரி ஒரு வீடு விடாம அலைச்சு பாத்துட்டேங்க. போதும் போதும், உங்கள் பகல் வேஷ பெருமை என்னங்கடா? சட்டநாதம் பிள்ளை வீட்டுலதான் பந்த போடுறாங்க, வேற எங்கே இல்லையே. ஆமா, அந்த பாவிகள் எங்க அடைத்து வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. கவலைப்படாதே கண்ணா. பாருங்க சுவாமி, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஒரு துப்பும் கிடைக்கவில்லையா? இல்லையே சுவாமி. சீதைய பறி கொடுத்த ராமர் மாதிரி ஆகி போச்சுங்க தம்பி. நீதான் இருக்கிறியப்பா, லங்கைக்கு தாண்டி போய் கண்டுபிடிக்கிறதானே கண்ணப்பா. வடிவை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தங்களுக்கு ஆகாரம்? இந்த பரதேசிக்கு சோத்துக்கா பஞ்சம் சாம்பா சாதா. வடிவு இல்லை என்றால் என் வாழ்வு சூன்யம் தான் சுவாமி. இந்நேரம் எங்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாளோ. குகை நடுவே மானுன்று புலியிடத்தே அகப்பட்டார் போல நானும் இங்கே நலிகின்றேனே. சாப்பிடமா, அவ நீ நானும் சொன்னா கேப்பாளா? அவ ஆசை நாயகம் வந்து
அடியன் கண்ணேன்னு கொஞ்ச நாள் விறுவிறுல சாப்பிடுவா. இப்படி இல்லாம அநியாயமாய் பேசாதீங்க, தெய்வம் உங்களை சும்மா விடாது. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னம்மா அட மண்ட வரண்ட கழுத, சாப்பிடலாம் தட்டி தரலாம் பண்ற யாரு கிட்ட உன் வேலை தினமெல்லாம், இதெல்லாம் இங்க பலிக்காது. சாப்பிடடி மானம் கட்டவளை. நான் வந்து மானம் கட்டு போய் நிற்கவில்லை. நானா மானம் சௌபாக்யவதி வடிவாம்பாளுக்கும் சிரஞ்சீவி மாசலாமணிக்கும் விவாகம். யாரப்பா நீ? ராசகிரி ஷேக் ராவத்தருங்க. இந்த வட்டாரத்திலே கண்ணாளம் தாக்கா வித்திலே வாழமரம் எல்லாம் நம்ம சப்ளைக்கு தாங்க. இத மாறுதி நிம்பள விட்டு கண்ணாளத்துக்கு. ஓ நீயே சப்ளை பண்ணு. கல்யாணம் யாருக்கு தெரியுமா? தெரியாதுன்னா கேக்குறிய? நிம்மள ஐயாவுக்கு தானே. ஐயாவுக்கா? எனக்கு தான்ப்பா. அரே அரே அரே, கல்யாணம் என்னைக்கு தெரியுமா? வியாழக்கிழமை. அச்சா அச்சா, தெய்வங்க. வெத்தில எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த வெத்திலைய போட்டதும் வடிவா அப்படியே சொக்கிறது. கட்டாயமா ஓடுவாங்க. அந்த கவலை நிம்மளுக்கு வேண்டாம் பாபா. அப்படின்னா கொஞ்சம் இரு, அண்ணா வந்துடட்டும். இல்லீங்க. ஆமா. என்ன சாஹிப்? அதுக்கு இல்லீங்க. அப்படின்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஜோலிக்குது, அப்புறம் வர்றான். சரி இரு, நானே ஆர்டர் கொடுத்துறேன். வெத்தில மட்டும் பத்து கூட போதும். அச்சா அச்சா. ஆமா ஆஷமா, பொண்ணு எங்கிக்குது? கல்யாண செலவெல்லாம் நம்ம பக்கம்தான். அவங்க தனியா ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அரே அல்ல, நம்ம நினைச்சு வந்தது உண்டு, நடந்தது உண்டா போச்சு. ஏம்மா? உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்சம் கதவை திறங்களேன். இந்த பக்கம் பூட்டுப்பட்டிருக்கேம்மா. ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனிதரா தோணுது. எனக்கு நீங்க ஒரு உதவி செய்தா உங்க குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கும். என்ன உதவிமா? என் மேல 15,000 ரூபாய் நகை இருக்கு. இதையெல்லாம் கழட்டி கொடுத்துறேன். என்னை கொண்டு போய் மன்னார்குடியில விட்டுருங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. இன்னும் பணம் வேணும்னாலும் தர்றேன் ஐயா. சரி, கல்யாணம் முடியட்டும், கொண்டு போய் விடுறேன். பேசாம கூடத்துல போய் குந்திக்க. அழுவாதடா மடப்பைய மகனே. ஐயா ஊத்து கண்ணால வருது, உனக்கு புதுசா சொக்கா வாங்கி தரேன் போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. அண்ணாமலே கரோஹரா. ஆடப்பாடுறா, உன்பாலதான் அரோகராவா இருக்க. நீ வேற அண்ணாமலைக்கு அரோகரா போட போயிட்டோ. ஏ அப்பு அதே எதே, எங்கயா வந்த? வக்கீல் சாருண்டு வீட்டிலே வண்டிக்காரர் அல்லே. சாருண்டு வீட்டிலே கல்யாணம் எப்படான? ஏன் மொய்ப்படம் கேக்குறியா? இப்பரதேசிக்கு குறைச்சு கஞ்சீண்ட வெள்ளம் கிட்டுமல்லோ என்ன சோதிச்சான். ஓஹோ, சோத்துக்கா. சரி சரி, விசாலக்கிழமை ராத்திரி நடக்க போகுது, அப்ப வந்து. அது சரி. பச்சே, எந்தோ கல்யாணம் நடக்கலான்னு ஆரோ பறஞ்சு வல்லோ. அடே ஆறாத, கண்ணால நடக்காதாமல்ல. எந்தோ கல்யாண பெண்ணினே தூக்கிட்டு போவான். மன்னார்குடியில இருந்து குறைய தடியம்மார் வந்திருக்குன்னு பறையுன்னு. ஐயா, செத்து போனான் பாரு ராவணேஸ்வரன், அவனே வந்தாலும் நடக்காது. ஆமா. எந்த இவ்வளே குரங்கம்மார் அதிகம் உண்டோ? அப்படி சொல்லு. சுத்தாம்பாளைய தெருவில் ஒரு வீட்டுல போட்டு நல்லா பூட்டி 50 ஆள் எல்லாம் காவல் வச்சிருக்குது. சுக்காம்பாளையம் தெருவா? ஆமா. ஐயோ, இடத்த சொல்லி கொடுத்தேன் இவங்கிட்ட. நீ பரதேசி தானே? அதே அதே பரதேசி தானே, சம்சயிக்கேண்டா. அதான் தெரியுது. நீ என் உசுர வாங்காம போப்பா. ஆ
வெங்கடாஜலபதி மனை தானே? வெங்கடாஜலபதி மனையா? அது திருப்பதியில போய் கேளுங்க. மன மாறாட்டாகி ஹேளிபுட்டேன் ಅಂತ ಕಾಣಿಸ್ತದೆ, ಕ್ಷಮಿಸಬೇಕು. ನನಗೆ ಬಾಡಿಗೆಗೆ ಒಂದು ಮನೆ ಬೇಕಾಗಿದೆ. ಬೀಗಾಗಿದಿಲ್ಲ ಆ ಮನೆ? ಆ ಮನೆ ಯಾವುದು? ಅರುವಾ ಮನೆ ಯಾವುದು? யார் வீட்டு தேடுறீங்க? ஹென்றி, ஈ பக்கத் மனே சட்டநாதம் பிள்ளை அவர் மனத்தானே? ஆமா, ஆனா அவன் இங்க இல்லையே, அடுத்த தெருவில் எல்லாம் இருக்கான். ஈ மனே கரீத்கே வந்தது என்றே நிக்கவே விக்க போறானா? அவன் சாரங்கபாணி கோயிலே விலைக்கு கொடுத்தா வாங்கிக்குவானே, எதுக்கு வீட்டை விக்க போறான்? காலியாகி தான் இதே வாடகைக்காவது கிடைக்கும். காலியா தான் இருந்தது, ஆனா இப்ப பெண் வீட்டார் வந்து இறங்கி இருக்காங்க. ஓஹோ, பிள்ளைவருக்கே லெக்கரே வேணும்? அவன் தம்பிக்கையா? ஆகேனும் தாவு, ஈ மனையல்லி தனியா தான் வாசம் ஆடுத்தீரோ? ஆமா, ஒண்டியா தான் இருக்கேன். இது கூட சட்டநாதன் வீடுதான். அதாதரே, நான் ஒரு வகையில அவனுக்கு பந்து. ஈ மனே பாலா சின்னோது அந்த காணஸ்தரே? ஆமாமா, ஒன்னா இருந்த வீட்ட மத்தியில செவுத்து வச்சு ரெண்டா பிரிச்சுட்டான் பாவி. கஷ்டம் என்னன்னா முத்தத்துக்கு நேர கக்கூஸ் இருக்கு. ஐயோ பாபமே. ஆகாதரே, தாவு லெக்னக்கே ஹோகுவது நிச்சயமில்ல. சரியா போச்சு, இன்னைக்கு ராத்திரி நிச்சயதான் போலாம். அதுக்கு தான் போறேன். இது வேணா நிச்சயதார்த்தா? ஆமா, போனா ரெண்டு நாளைக்கு அந்தண்டு இந்த விட மாட்டான். அதுக்கு தான் வீட்டை பூட்டிட்டே போறேன். கால் நோவே நானு கண்ட பல. அண்ணப்பா, அண்ணப்பா, கண்டுபிடித்து விட்டீர்களா? ஜாகர நோட்டி போட்டு வந்து விட்டேன். ஐயோ என்னங்க சாமி! ஓஹோ, உங்களுக்கு கன்னட கொத்து இல்லவா? வீட்டை கண்டுபிடித்து விட்டேன். சபாஷ், அது கட்டபொம்மன் கோட்டையா இருந்தாலும் சரி, இந்த கண்ணப்பாவின் தாக்குதலில் தவிடுபடியாகிவிடும். வடிவாம்பாள் நிச்சயம் விடுதலை பெறுவாள். மாணிக்கம், உங்க எஜமானுக்கு ஜே போட? என்ன சுவாமி கேலி செய்கிறீர்கள்? விடுதலையா? நிச்சயமா. அவன் இன்று ராத்திரி நிச்சயதாம்பூல நடத்த போகிறார். மாணிக்கம், நம்முடைய ஆட்களை எல்லாம் தயாராக இருக்கு சொல்லு. முட்டையெல்லாம் கட்டியபடியேதான் நம்பி இருக்கு. ஊருக்கு பார்த்தானே மடையா. உன் கடமையை உணர்ந்துதான் பேசுகிறாய், ஆனால் மடமை நிறைந்தது உன் திட்டம். பின் வேறு வழி? கண்ணப்பா, ஆத்திரமும் ஆலோசனையை மறைக்கிறது. உன் இஷ்டப்படி யாரையும் தட்டி கேட்க இது பட்டிக்காடல் என்பது ஞாபகம் இருக்கட்டும். நான் சொல்லுகிறபடி கேள். சொல்லுங்கள் சுவாமி. இன்றிரவு பெண்ணை ஊர்வலமாக சட்டநாதன் வீட்டுக்கு கொண்டு போகிறார்களாம். ஓஹோ, அவர்கள் வந்து பெண்ணை அழைப்பதற்குள் நான் முந்திக் கொண்டு காஸ் லைட், மேலதாளம், இவர்கள் மாதிரி போய் ஆமா பெண்ணை கடத்தி வந்து விடதா? இதோ இப்பதே ஏற்பாடு செய்கிறேன். எனக்கு தேப்படிச்சு பார்க்க இருக்கு தம்பி. நீ போய் டிரைவர் ராஜுவை கூட்டி வா. சரி தம்பி. ஏ முத்து, ராமையா எல்லாம் இப்படி வாங்க. எங்க அவன் சோமு? வடிவு, இன்னைக்காவது சாப்பிடமா? உடம்பு ஒரே அடியா வாடி போச்சே. இன்னைக்கு உன்னையும் மாசலாமனையும் மனையில வச்சு வெத்தில பாக்கு மாத்த போறாங்க. நிச்சயதா போலமா? என்னடி விளக்கு கண்ட பெருச்சாடி மாதிரி முழிக்கிற? என்னை இப்படி அநியாயமாக கிடைச்சில் தள்ளாதீர்கள். இந்த கட்டாய கல்யாணத்தை நடத்தினா என் பிணத்துக்கு தான் நீங்கள் தாலி கட்ட முடியும். ஆமா, எம இவ ஆயுள் கூட பிறந்த மாலம் பாரு, பொடி பொடி இவள. சும்மா உருட்டாத, போயும் போயும் ஏன் வயித்துல வந்து பிறந்திய? உண்மைதான், தெய்வம் செய்த அந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். அவர் ராங்கிய பத்தியா? நான் என்ன பாக்குறது, நீயும் தான் பாக்குற. பெத்த வயிறு எரிய இப்படி பேசாதம்மா. ஆமா, பெத்த வயிறு. நான் மாத்திரம் ஆணாக பிறந்திருந்தா மீச முளைச்சிருக்கும். ஓடு காலி நாளைக்கு இவ்வளவு பேச்சா? வர வர வாய் நீடுதே. ஏன் ஆனா பிறந்தது என்னடி நடக்கும் சொல்லடி. தெய்வமே, உனக்கு கண்ணு இல்லையா? தெய்வமா, எங்க அஞ்சல கம்படுத்தா தெய்வம் எல்லாம் தலவாசப்படி போயில திரும்பி பார்த்தோம். அஞ்சி, என்ன இது? இதோ கட்டிக்கிற மாப்பிள்ளைய வந்துட்டார், அவர் சரிபடுத்திக்குவார். நீ வா தம்பி, ஓம் பாடு இந்த கழுத பாடு. வடிவு, ஏன் இப்படி சொன்னதை கேட்காம அடி வாங்கினா? இந்த உடம்பு எட்டு நின் எட்டு நின்னா கட்டி பிடிக்கிறது எப்படி? கண்ணு வலி பூவே என் காதலியே வாவா, கண்ணு வலி பூவே என் காதலியே வாவா,
எண்ணி நானே தினம் ஏங்கியே நுண்டேனே சரசாங்கியே செண்டேனே எண்ணி நானே தினம் ஏங்கியே நுண்டேனே சரசாங்கியே செண்டேனே விட்டுடுவேனோ நானே எட்ட ஓடினாலே விட்டுடுவேனோ நானே எட்ட ஓடினாலே வெட்கம் விடுவாயே இனி பேராவேனோ மானே விரும்பியே மனம் செய்திட போகுமோர் சிங்கமடி நானே என் தங்கமடி நீயே சிங்கமடி நானே என் தங்கமடி நீயே மூகனாயே என்னை விட்டுவிடு என்னடி துள்ற மிஞ்ச அஞ்சு வாங்கிற கனவா காம வேறுபிடித்த மிருகமே உன்னை கீழையா தள்ளிட்டேன் உன்னை கட்டி பிடிச்சாராயா ஆத்திரம் தீரும் உன்னை லேசில விட போறதில்ல நான் தான் இங்கே ராஜா நீ கூண்டிலே சிக்கின எலி இனி தப்ப முடியாது படிவு வேண்டாம் நில்லு அஞ்சு நமசிவாயம் படிவு கேட்டு வந்துட்டான் சொன்ன வார்த்தம் ஓடுவாங்க ஐயோ என்ன தம்பி நடந்தது சரியா போயிடும் நீங்க கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் பொண்ணு அழைச்சிட்டு போக வண்டி மோளெல்லாம் வந்திருக்குன்னு பொண்ணுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க இன்னைக்கு நிச்சயதாமல் நடக்காதையா கிணத்துல ஒருத்தர் விழுந்துட்டாங்க யாரா இருந்தா உனக்கு இன்னைக்கு டிபி வேண்டாம் போய்யா ஐயா பொண்ணுடைய அப்பாவை கொஞ்சம் வர சொல்லுங்க விஷயத்த கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம் என்ன சுவாமி ஏதாவது உருப்பிட்டு வருமா பொறுத்திருந்து பார் எத வடிவமாளுக்கும் மாசலாமணிக்கும் கல்யாணம் நடக்க போறதையா எங்கடா வந்தீங்க வந்து ஊர் போறதுக்கு வேண்டா உங்களை யார் அனுப்பிச்சது சண்டை மாறுதா சும்மா விடக்கூடாது அங்க என்ன அப்படி செய்திருக்கா இப்ப இது வேறையா கூப்பிட பயன் மாசலாம் நீ மடையன் ஒவ்வொரு காரியத்தையும் இப்படியே செய்யறான் அவர் தாங்க அனுப்பிச்சாரு அனுப்பார் அனுப்ப மாட்டாரு பின்ன புத்தி கட்ட கழுத முதலுக்கே மோசமா இருக்கு வட்டிக்கு வாய்தாவா சரி நீங்க போங்க வேணுமா நான் சொல்லி அனுப்புறேன் விளக்கணத்துக்கு நீங்கெல்லாம் போங்க நேற்று என்ன முட்டாள்தனமாய் நடந்து கொண்டோம் சட்டநாதன் வீட்டில் இருக்கிறார் என்ற நினைப்பில் ஆபத்தில் சிக்கியிருந்தோம் அண்ணப்பா சட்டநாதன் அங்கிருந்ததும் உண்மையே இங்கிருந்ததும் உண்மையே இரண்டு வீட்டிற்கும் வழி உள்ளேயே இருக்க வேண்டும் தம்பி சாமிக்கு இப்பதான் ஞானோதயம் ஏமண்டி நைனா கோபம் சேசுகுண்டாவு தம்பி சாமியார் புது அவதாரம் எடுத்துட்டாரே தசாவதாரத்தையும் முடிச்சுப்படுத்தா விடுவாரு வேஷத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை ராத்திரிக்கு அவளுக்கு கல்யாணம் பதறாதே கண்ணப்பா என்னை நம்பு ஆமாம் பரதேசிக்கு சோற்றுக்கு பஞ்சமே தவிர சொல்லுக்கா பஞ்சம் என்ன சொன்னாய் வெறும் வாய் வீச்சு வீசும் டம்பக்காரன் என்று அங்க நினைத்தாய் இன்றிரவு 10 மணிக்குள் வடிவாம்பாளை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கிறேனா இல்லையா பார் பத்ரி கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் வீட்டுல நவரத்ன மாலை இருக்கும் வாங்கிட்டு வா பொண்ணுக்கு போட அந்த பரதேசி பேகிட்டேஜமா அவனுக்கேதடா கோயில்ல அம்மனுக்கு சாத்துறத அவன் ஆத்துக்காரிக்கு போட்டு அழகு பாக்குறவன்டா ஓ வாங்கிட்டு வா ஓய் வாயா அவசப்பிள்ள என்ன சாம்பார் ரசத்துல எல்லாம் ஒரே உப்பள்ளி கொட்டுறியா ஆகட்டுங்க ஆகட்டுமா சாம்பார் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் சமையல் பிரமாதமா இருக்கணும் தெரியுமா ஜாக்கிரதை இல்ல போனா
வடிவாம்பா எவரு நாயனா 1000 ரூபாயருக்கு இன்சூர் வச்சுண்டாதி இப்படி கொடு பார்க்கலாம் ஒத்து நாயனா ஒத்து தானி ஆஜம்மா செய்யிலியை கொடுத்து கையெழுத்து தியவாளா அடே நீ யாரா புதுசா இருக்கா பாந்த போஸ்ட்மேனுக்கு லீவண்டி நாயனா போயின வார வாட அப்பா கோவிந்தா சோமவார வாட அக்கா கோவிந்தா நின்னா வாட அத்தகாரு கோவிந்தா அடே என்னடா கல்யாணத்துல கோவிந்தா போறானே கோவம் செய்ய கண்டி நாயனா నేను ఆకిం చూస్తాను ఓహో విలాసం కావాలంట చూడండి అనుపుదల్ తగట్టూర్ అలంకారం సరి సరి మన అలంకారం మొయిపణ అనిపిర్క అద్దా నాయనా నేనే వాళ్ళ దగ్గర ఇవాల సరి డే మాసలమణి ఇవన ఇప్పుడే అడత విట్టు కుట్టిట్ పోయి అంజల విట్టు కయ్యెత్తు వాంగ చెల్లి కవర ఉడకామ ఇంగ కొండు వా డే మాసలమణి నీ రెండా కట్టు పోవంటా సరి అన్న அஞ்சி வடிவு போற இன்சூர் வந்திருக்கு அவ கிட்ட கையெழுத்து வாங்கி போஸ்ட்மேன் கிட்ட கொடு கொண்டாயாத ஒதம்மா வாட்ட காசு அவர்கிட்ட பலிக்காது அப்படி செப்பண்டி நாயனா ஆள பாரு அப்படி சொல்லணுமாம் இல்ல ஆளுக்கு ஏமே அவர் கூட்டிட்டு போ இன்சூர உடைக்காம கொண்டாந்து சரிதா வாயா ரொம்ப ரூல் பேசுறீ అమ్మాయి గారే వడివాంబా మీరామా నేను పోస్ట్మేన్ ఒక ఇన్సూర్ వచ్చుండాది ఈ రసీదులే శవరాలు వేసి ఇవ్వండి అమ్మాయి గారే నా పేనా మార్చేసి కొంచెం మసి కూడా పేనా ఇవ్వండి ఎన్నమో రూల్ పేసనియే ఒక పేనా కట్టికి వెళ్ళి ఇల్లామే తొలయిది ఎడతారు ஏய்யா தபால் கார கரடிக்கார மாதிரி ஒரு தாடி வச்சிருக்கியே ஏன் வேண்டுகிற அம்மாயிக்காரு ஓ சாரிப்பா போறேன்னு வேண்டுதல பண்ணிருக்கியா நேன் அட்ல போய் தான் இட்ல தெரியும்டான நேனு வந்த வழியே போய்த்தான இப்பதான் விளையாடுறதா இல்ல எப்ப விளையாட போறோம் சரி அண்ணா காத்துட்டு இருப்பாரு கொண்டா நானும் தான் வரல அலங்காரத்தின் குணமும் பெருந்தன்மையும் யாருக்கு வரும் வேற யாராவது இவ்வளவு ரூபாய் அனுப்புவார்களா டேய் பிரசாமி நம்ம மைனர் கல்யாணத்துக்கு வர்றாரா பந்தல் ஜோடிப்பு அது இதெல்லாம் பிரமாதமா இருக்கணும் என்ன அவர் பார்த்து அப்படியே அசந்து போகணும் தெரியுமா எத்தனை நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்குள்ள எவ்வளவு வந்திருக்குதுலாம் கொஞ்சம் பாருங்களேன் எங்களுக்கெல்லாம் ஆத்திரம் தாங்கல இதுக்கு உடையவளே வந்துட்டியா சரி இதை இப்பவே உடைச்சு உங்க கையில கொடுத்துறேன்
தலைக்கு இன்னும் கொஞ்சம் பூ வைக்கப்படாதா? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ரவ கூட வருத்தப்பட மாட்டேன். நமோ பாக்த சமஸ்த விருதக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ஸ்ரீ தீர்த்தம் அஸ்மின் கலியுகே பிரதமே பிரதமே த்விதீயே சதுர்த்திய மாங்கல்யம் ஸ்வாஹா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பாடா நாயாச்சு, பொண்ணு வர சொல்லுங்க. பொண்ண வர சொல்லு, பொண்ண வர சொல்லுங்க. ஏய் பொண்ண வர சொல்லு, பொண்ண வர சொல்லுங்க, பொண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பெண்ண வர சொல்லுங்க, பொண்ண வர சொல்லுங்க. வடிவேங்க இங்கதான் இருந்த? ஆமா அந்த பக்கம் பாரு. என்னடா இவ்வளவு நாளி இந்த பெண்கள் விவகாரமே இப்படித்தானே? முகூர்த்த நேரம் நெருங்கி போச்ச, எல்லாத்துக்கும் நானே போய் ஆக வேண்டியிருக்கு. வடிவேங்க இங்கதான் போனா? வடிவேங்க சக்கத்துக்கு பேருக்கு இன்னமா வரல? வடிவு வடிவு மனையில கூப்பிடுறாங்க. எங்க வடிவு? வடிவு வடிவு என் கழுத என்ன பதில் பேசாம இருக்க? என்னடி விளையாடுறீங்க? ஏய் சொல்றா கதை. என்னைய பெரிய இழவா இருக்கு, பெரிய இழவா இருக்கு. கல்யாணத்துல அப்படி இழவுன்னு சொல்லப்படாது. பின்ன என்ன ஒண்ணு வரங்காட்டி நம்ம தாலி அறுந்து போடும் போல் இருக்கு. வரும்படி போச்சே தம்பி. நீங்க வேற ஏண்டா ஊதி தொலைக்கிறீங்க? நிறுத்துங்களா. கடவுளே உன் வீடு பூட்டி இருக்க, இதோ சாவி குத்து. அடி ஓடுதா இருக்கு, நீ மாத்திரம் ஓடி இருக்கப்படாதா? 1 லட்சம் ரூபாய் நகையுமில்ல கொண்டு போயிட்டு. சட்டநாதம் பிள்ளைக்கு பட்டநாமம் சாத்தி விட்டான். ஏய் ரெண்டு பேர் கூறங்கல போய் பாருங்க. போங்கடா மடை இருக்கடா. 4 பேர் ரோட்ல போய் சேருங்கடா. ஒருத்தன் போய் சர்டிபிகேட் கூட்டி வா, போ சீக்கிரம் போங்கடா. என்னடா மாணிக்கம், ஒரு தகவலும் தெரியவில்லையே. முகூர்த்த நேரம் கூட தாண்டி விட்டது. அதான் வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. என்ன கொக்கு தலையில வச்சு புடிக்கிறதுக்கு? போங்க தம்பி. அவரு என்னமோ ராத்திரி போல அந்த முனிசிபாலிட்டி பிளான வச்சுக்கிட்டு முழிச்சாரு. சாவி கொத்த வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு. சத்திரத்து சந்திப்பும் சாமியாரின் உதவியும் நம் வாழ்க்கையில் அழியாத சித்திரங்களாகிவிட்டன. வடிவு, ஏன் மாப்பிள்ளையை மாசலாமணி கொடுத்தான் ஒரு சித்திரம் ஆகிவிட்டான்? ஆமாம், கிடைத்ததை கை நழுவு விட்ட கேலி சித்திரம். பாவம், இந்நேரம் இலவு காத்த கிளியை போல. இல்லை இல்லை, இஞ்சி தின்ற குரங்கை போல விழித்திருப்பான். வடிவு, நீ மாத்திரம் திரும்பி வராவிட்டால் நான் பைத்தியமாகவே ஆகியிருப்பேன். ஒரு பைத்தியமாயிடுச்சு அண்ணி மேலே சுக்கி சுக்கி, ஓ அண்ணா சுக்கி சுக்கி, அண்ணா ஒரு பை
பைத்தியமா இடிச்சு அண்ணி மேலே சுத்தி சுத்தி ஓ அண்ணா சுத்தி சுத்தி தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு ஓ அண்ணி மக்கு மக்கு தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு ஓ அண்ணி மக்கு மக்கு தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு ஓ அண்ணி மக்கு மக்கு அண்ணா சுத்தி சுத்தி தூங்காமல் அண்ணாவையே சுத்தி சுத்தி ஓடுறாளே மக்கு மக்கு ஓ அண்ணி மக்கு மக்கு பிச்சைக்கு பிச்சையும் கட்டு ஒரு கட்டி நாமமும் கூட சேர்ந்து கட்ட மாதிரி ஆச்சு நம்ம நிலைமை சூட்டோட சூடா அப்பவே காரியத்தை நடத்திருக்கணும் அது சரிதான் அஞ்சல நான் நினைச்சபடி எதுவும் தான் நடக்கிறது இல்லையே டே ஃபூல் அன்னைக்கு அவ கழுத்துல கயிறு ஏத்திருக்கணும் விட்டுட்டோம் இப்பதான் என்ன உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை தேவை சண்டை மாறுத அழைச்சிட்டு போய் மன்னார்குடியை நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன் தம்பி அனுமார் ஆட்டம்ல நிக்குது நெருப்பு வச்சு கொளுத்த நான் ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல கொஞ்சம் ஆற போட்டு தான் செய்யணும் ஆற போட்டு சேரத்துக்குள்ள அவளுக்கும் கண்ணப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்று ஆறாறு ஆறு முட்டாள் இந்த கல்யாணமே நடக்காம போன எனக்கு தெரியாதா அஞ்சல ஏன் உன் மகளை துராக்கிரமா தூக்கிட்டு போயிடுதா கேஸ் போடணும் ஆமா ஆமா அப்புறம் அமீனாவை அழைச்சிட்டு போய் அவளை ஜப்தி பண்ணிட்டு வந்துடலாம் சும்மா இருடா இப்பவே ஒரு பிராதி எழுதுறேன் சத்தநாதன் சதிகளுக்கு சமாதி கட்டும் நாள் நெருங்கி விட்டது இதோ எனக்கு உதவி செய்யும்படி கவர்னர் ஒரு ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட்டையும் நியமித்திருக்கிறார் அப்படின்னா அவன் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்த போறீங்க அவனை பழிவாங்கும் படலத்தை இனிமேல் தான் பக்குவமாக ஆரம்பிக்க வேண்டும் நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே சுவாமி போக போகத்தான் புரியும் இப்போது நான் அந்த ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட் பட்டாபிராம பிள்ளை சந்திக்க வேண்டும் வரட்டுமா போயிட்டு வாங்க டேய் சிதம்பர சாமியை நீ பாத்திருக்கியாடா ஓ ரெண்டு தடவை பார்த்தேனுங்க ரெண்டு தடவையா ஆமா எப்போ ஆலய பிரவேசம் அவனுக்கு வந்தது இல்ல அப்பவே பாத்துட்டேன் யார சிதம்பர சாமிய போடா முட்டா நீ சிதம்பர சாமி அல்லடா சிதம்பர சாமிய அது எந்த ஒரு கோவில் இருக்கு கோவில் சாமி அல்ல கொள்கைக்காக வாழும் சாமி வாருங்கள் வாருங்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் சட்டநாதன் ரிப்போர்ட்டை இன்றுதான் முழுவதும் படித்தேன் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள் செய்கிறேன் ரிப்போர்ட்டில் உள்ள குற்றச்சாட்டுக்கு என்னிடம் நிறைய ஆதாரம் இருக்கிறது இருந்தாலும் அவன் வாயிலிருந்தே சில உண்மைகளை வரவழைக்க வேண்டும் அது எப்படி முடியும் முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம் மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அவனை சர்க்கார் வக்கீலாக நியமிக்க வேண்டும் பிறகு உறக்கமில்லா படலம் அவனை தொடர்ச்சியாக மூன்று பகல் மூன்று இரவு கண் விழிக்க செய்ய வேண்டும் புரியவில்லையே சேர்ந்தார்பூர் மூன்று நாட்கள் ஒருவன் கண்மூடாமல் இருந்தானால் அவன் மூளை தளர்வடைந்து பலகீனப்பட்டிருக்கும் அஃப்கோர்ஸ் அப்போது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அவன் உள்ளதே உள்ளபடி பதில் கூற முடியுமே தவிர கற்பனை செய்து கட்டுப்பாடாக போய் பேச முடியாது இது புது வழியாக இருக்கிறது இது அமெரிக்க துப்பறியும் முறையில் டீலக்ஸ் மாடல் மார்வலஸ் ஆனால் ஒன்று
அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட அவனிடம் நெருங்கி பழக வேண்டும். நன்றாகவே நடித்து விடுகிறேன். நீங்கள் மட்டும் கோர்ட்டில் பகலிலே நன்றாக வேலை வாங்கி விடுங்கள். ஆல்ரைட் ஆல்ரைட். மூன்று இரவுகளுக்கு கட்டாயம் உண்மையை கக்கி விடுவான். சரியான யோசனை. இப்போதே சர்க்கார் வக்கீலாக நியமிக்க ஏற்பாடு செய்கிறேன். உடனே செய்யுங்கள். முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம், பிறகு உறக்கம் இல்லா படலம், பைனலி உண்மையை உளரும் படலம். மாசலாமணி, மாசலாமணி வந்துட்டேன். நாளை முதல் மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு ஒரு நல்ல சர்க்கார் வக்கீல், அப்புறம் அசைக்க முடியாத நீதிபதி. யோகம் இப்படி இல்ல வரணும். வெறும் யோகம் இல்லடா, ராஜயோகம்னு சொல்லு. நம்ம அதிர்ஷ்டம் நம்ம தேடி வந்துதானே தீரணும். சரி, நான் உடனே போகணும். வண்டி கட்ட சொல்லு. ஐயோ என்னடா இளம் சகுரத்தடையா, கண்ணாடி உடஞ்சு போச்சு. ஐயா வீட்டுல தானே? பின்ன காட்டுல இருப்பாங்க, கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்ல. ஓ வாங்க வாங்க. டேய் ஐயாவுக்கு டீ உண்டா? சிட்டம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்ல இப்பதான் வந்தேன். எங்கே நீங்கள் பதவியை வேண்டாம் என்று சொல்லி விடுவீர்களோ? என்னை பற்றி நீங்களே இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கும் போது நான் எப்படி தட்ட முடியும்? ஆமா மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் என்ன வகுப்பு? கார்காத்த வேளாளர். ஏது, ஒரு வகையில் நமக்கு பந்துவாக கூட போய்விடுவீர்கள் போல் இருக்க. இனம் இனத்தோடு தானே சேரும். நீங்கள் இப்போது எங்கே ஜாகை? நான் எப்போதும் சுந்தரமுள்ள வீட்டில் தான் தங்குவது. ஓ தட் லேண்ட்லார்ட். ஆமா, அவர் கூட இப்ப மெட்ராஸ் போயிருக்கார். ஆல்ரைட், நாளைக்கே விசாரணை போட்டிருக்கிறேன். கேசுகளும் ஏராளமாய் இருக்கின்றன. நடத்திட்டா போச்சு. நீங்களும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் இன்றிரவு கொஞ்சம் கண் விழித்தாவது இவைகளை படிக்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அப்போ நான் ஆல்ரைட் போய் வாருங்கள். கண்ணு போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் செய்யவாவது? ஓங்கசாமி அப்படி இல்ல, என்னமோ நான் வந்த வழி இது. இதுவரைக்கும் போக்கிரதனமா ஒரு வாகு வழி இல்லாம திரிஞ்சேன். எப்படி எப்படியோ இருந்தேன். இருந்தால் என்ன? சாக போகிற காலத்துல சங்கரா சங்கராங்கிற மாதிரி இனிமேல போய் சாமி கும்பிடுறதா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதா? எப்படிப்பட்ட பாவிக்கும் பகவானிடம் மன்னிப்பு உண்டு. அப்படின்னா உனக்கு நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும். என்ன சாமி, என் மனச போட்டு எப்படி குழப்பீங்களே. டே கோட்டிலிங்க. ஐயா ராத்திரி பூரா கேஸ் கட்டுகளை படிக்கணும், நிறைய டீ போட்டு வை. ஆகட்டுங்க. இந்த சூழ்நிலையில் எனது கட்சிக்காரரை ஒரு குற்றவாளி என்று முடிவு கட்டுவது தர்மமாகாது. ஆகவே கோத்தார் அவர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க பிரார்த்திக்கிறேன். ஆல் ரைட் மிஸ்டர் பிள்ளை, உங்கள் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த வழக்கில் பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கொள்ளைக்காரர். வெரி சாரி. பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இவரான பெரிய கொள்ளைக்காரர். இவர் முன்னேற்றத்தை கண்டு சகிக்காமல் இவருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்காமல். இல்ல இல்ல, இது வேறு கேஸ். வாட் மிஸ்டர் பிள்ளை, கொஞ்சம் கேஸ் கட்டுகளை சரியாக படிக்க வேண்டும். ஆல்ரைட், கோர்ட்டை ஒத்திவைக்கிறேன், மேல் விசாரணை நாளைக்கு. என்ன பிள்ளைவா, நேற்று கண்ணையே மூடவில்லை போல் இருக்கிறதே, கேசு கட்டுகளோடையே. ஆமா ஆமா. ஒரு சமாச்சாரம் சொல்ல உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க. இன்று இரவு ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகிறது நம்ம தலைமையில. அப்படியா? ஆமா,
கன்னியாகுமரி சிஸ்டர்ஸ் நடன கச்சேரி வருகிறீர்களா? வேஷம் வர்றேன். என்னாலும் உங்களுக்கு ரொம்ப சிரமம். நேற்றிரவும் தூங்கல, இன்னைக்கும் தூங்கல. என்ன தூக்கம் கிடக்குற சார்? தூக்கம் வட்டி முதலமா சேர்த்து நாளைக்கு தூங்கிட்டா போறது. அது நமக்கு அடங்கியதா, நாம அதற்குள் அடங்கியவர்களா? ஆல்ரைட் ஆல்ரைட் ஆல்ரைட். காக்க வேண்டும் கடவுளே நீ கருணை செய்யம்மா ஐயப்பா, காக்க வேண்டும் கடவுளே நீ கருணை செய்யம்மா ஐயப்பா. பொன்னா பிறந்தது என்னேரமோ உன்னோட நான் படரம்
சிரமத்தை பார்க்காமல் இன்றிரவும் கேசு கட்டுகளை நன்றாக படித்துக் கொண்டு வாருங்கள். சரி, என்னடி சுப்பி, என் நிலைமை இப்படி ஆயிற்று. அவர் வரவே காணுமே. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு ஒரு தீம்பு வராது. அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, செத்த வந்துட்டு போ. சரி தாயே. எஜமானியம்மா கும்பிடுறேனுங்க, கும்பிடுறேனுங்க. பாப்பா, உனக்கு ஜோசியம் தெரியுமா? என்னம்மா அப்படி கேட்டுட்டியே? தாயே டக்கம்மா, மலையாள பகுதி சொல்லு தாயே. நல்லவா சொல்லடி, நல்லவா சொல்லடி. சொல்றத சீக்கிரமா சொல்ல சொல்லு. அம்மா வேலை பொறுக்க முடியாது. பகவதி எக்கம்மா, அம்மா வேலை பொறுக்க முடியாதான், சீக்கிரமா சொல்லடி. பாவியோட முகம் பார்த்து சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி. ஆரோசிஞ்ச பாவத்துக்கு அம்மா உடந்தியா இருந்தாளா சொல்லடி. பகவதி சொல்லி, உடந்தியா இருந்த தோஷத்துக்கு உலகம் சிரிக்க பழி வந்ததா சொல்லடி. ஜக்கம்மா சொல்லி, பத்துனி ஊர்த்திய பதறடிச்ச தோஷம் சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லடி. ஜக்கம்மா சொல்லி, இருக்கிற இடமும் போய் படுக்கிற பாயும் போய் பதறி நிற்கிற காலம் பக்கத்துல வந்துடுச்சுன்னு சொல்லடி. ஜக்கம்மா சொல்லு. என் கதி அப்படியே போய்விடும். நாலு பேர் மத்தியிலே நல்லவங்க முன்னாலே நானா விகசிச்சு நடக்க போகுதுன்னு சொல்லடி. ஜக்கம்மா சொல்லி. என்னென்ன நாலு பேர் முன்னால் சிற்றியா? கோரட்டு படியேறி குத்தவாளி பட்டம் வாங்கி மாறக்குற வந்து மதிகட்டு நிப்பான்னு சொல்லுதாயே சொல்லி. என்ன கோரட்டு படியா? நான் குற்றவாளியா? கேட்காத சொல்லலாம் கேட்டு மனநொந்து படாத பாடெல்லாம் பட்டு பரங்குறைஞ்சு எல்லோரும் கைகொட்டி சிரிக்கும் நிலை வந்து ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மடிவானு சொல்லுதாயே சொல்லு. ஐயோ, என்ன செய்வேன்? என் நிலைமை இப்படி ஆக வேண்டும்? எனக்கு கதிமோட்சம் இல்லையா? உண்டுன்னு சொல்லிடு ஜக்கம்மா, உண்டுன்னு சொல்லு. உலகத்தை திறந்து ஒரு பரதேசி வருவாரு, அம்மாவுடைய வீட்டை தடி வருவாரு, அம்மாவுடைய வீட்டை தடி வருவாரு. பரதேசியா வருவாரா? அவருடைய சொல்ல கேட்டு நடந்த அம்மாவுக்கு கலி நீங்கும் கட்டும் தீரும்னு சொல்லடி பகவதி. நல்ல வாக்கு சொல்லடி, நல்ல வாக்கு சொல்லடி. அப்படியா, இது நடக்குமா? தாய் சொல்லது பொய்க்காராமணி. எஜமானி அம்மா, பழஞ்சட்டை ஒண்ணு இருந்தா கொடுங்க. ஏமா ஜட்ஜ் ஐயா போட்டு குடுத்துருவா. போடி முட்டாள், அங்க ஒரு பழைய சேர் இருக்கு, அதை எடுத்து வாடி. எஜமானி அம்மா அவர் ஆசையா இருக்கணும்.
நமஸ்காரம் பிள்ளவாள். வாட்? நான் பிரணதார்த்தி. டபுள் எம்ஏ. அது டபுள் எம்ஏ? எஸ், எம்ஏ பிளஸ் எம்ஏ. எம்ஏ பிளஸ் எம்ஏ? ஓ, மாமாவா? ஆமா. என்னப்பா விசேஷம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடனக்குயில் துரைக்கண்ணு. நடனக்குயில் துரைக்கண்ணா? குயில் நடனமானதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பட்டம் பிள்ளவா, பட்டம். சாரி, அர்த்தம் இல்லாத பட்டம். இந்த காலத்துல அர்த்தம் தெரிஞ்சு யார் பட்டம் கொடுக்கறா? ஆமா ஆமா, அடுத்த ஊருக்கு தெரியாது, அவளுக்கு பட்டம் அகில உலக ஜோதி. ஆனா நம்ம துரைக்கண்ணுக்கு பட்டம் எப்படி அழகா லட்சணமா கச்சிதமா பொருத்தமா பொருந்தி இருக்குங்கிறது அவன் அனுபவம்ல பாக்க போறீங்க. அடா அடா, இப்படி ஒரு புடி புடிப்பா கலகலத்து போயிடாது. சவே காலை தூக்கினுப்பா. இப்ப என்ன? ஒண்ணுமில்ல, அவளுக்கு உங்க கையால ஒரு சர்டிபிகேட், அதாவது நர்ஸ் சாட்சி பத்திரம். எனக்கு ஒரே பிசி. அப்படி சொல்லப்படாது, ஏதோ பெரியவாள் கை விசேஷத்தால அவளுக்கு முன்னுக்கு வரணும். இப்ப எங்கப்பா? இத பாருங்க, பாத்துட்டு பாரு, பேசுங்க. என்னப்பா விடாகண்டனா இருக்கியே? ஏன் ராத்திரி தூக்கு முடிச்சீங்களோ? வெரி குட் ஃபிகர். A1 சார். நல்ல கல்ச்சர் பாடி. கலை சார், கலை. அவள் உடம்பே ஒரு ஆர்ட், அவள் ஹார்ட்டும் அப்படித்தான். போட்டோவே சொல்லுது. இந்த உதவி நீங்க பண்ணா, நீங்க நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும். அதுக்கு மேல நான் சொல்ல வேண்டியது இல்ல. ஆமா, அதெல்லாம் சரிதான். இப்ப எனக்கு டைம் இல்லையேன்னு பாக்குறேன். அட சரிதா சார், அவளுக்கு எவ்வளவு என்கேஜ்மெண்ட், எவ்வளவு ஆஃபர்ஸ். ஏதோ பெரியவாள் கையால் ஆசீர்வாதம் நடக்கட்டும் பார்த்தா. இல்லையா? யோ மிஸ்டர். இந்தப்பா. வாட்? இப்படிப்பட்ட இளங்கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வருவது என் கடமை. ஐடியா? அவசியம். நேர்ல பார்த்து என்ன சர்டிபிகேட் தரேன். தேங்க்ஸ். அப்போ ராத்திரி 8 மணிக்கு இங்கே வைத்துக் கொள்ளலாம். பேஷா, அதுக்கான ஏற்பாடுகள் இதோ போய் உடனே செய்யறேன். வரட்டுமா? அனுமான் பேங்க் ரங்கநாதன், அனுமான் பேங்க் ரங்கநாதன், அனுமான் பேங்க் ரங்கநாதன். சத்தியமா சொல்றேன்னு சொல்லும். சத்தியமா சொல்றேன். ரங்கநாதன் பேங்க் அனுமார் நீதானே? அனுமான் பேங்க் ரங்கநாதன்யானா? ஓ சாரி, எதிரியை வாதி குத்தும் போது நீர் எங்கே இருந்தீர்? மிஸ்டர் பிள்ளை, வாதியைத்தான் எதிரி குத்தியதாக கேஸ். ஓ ஆமா ஆமா. ஆல் ரைட், மிஸ்டர் பிள்ளை புதிதாக பதவிக்கு வந்தவர், அவர் கேஸ் கட்டுகளை நன்றாக படிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம். விசாரணையை நாளை வரையில் ஒத்திவைக்கிறேன்.
போதும் துரைக்கண்ணு, இப்படி வா. எல்லாவற்றையும் பார்த்தால் தானே நீங்கள் சர்டிபிகேட் கொடுக்கலாம். சர்டிபிகேட் கொடுக்கறோம் எல்லாம் பார்த்தா கொடுக்கறான். உன்னுடைய ஒரு பார்வைக்கு 10,000 சர்டிபிகேட் தருவேனே. இதையும் பார்த்துடுங்க. சரி, உன் இஷ்டத்தை தான் கெடுப்பானே. ஆடு. தான் விரைத்தாலும் ஏதுமே பயன் இல்லை, வேறு பெண்ணும் பார்த்தாச்சே ஆச்சே. என்னதான் முறைத்தாலும் ஏதுமே பயன் இல்லை, வேறு பெண்ணும் பார்த்தாச்சே ஆச்சே. என்ன மோசம் எனக்காக முன்னமே வேறு பிள்ளை பார்த்தாச்சே ஆச்சே. இதில் என்ன மோசம் எனக்காக முன்னமே வேறு பிள்ளை பார்த்தாச்சே ஆச்சே. ஓஹோ மாப்பிள்ளை பூரதே நீ சொல், ஓஹோ மாப்பிள்ளை பூரதே நீ சொல். பம்பாய் பம்பாய் அந்த பெண் எந்த ஊரோ சொல், அந்த பெண் எந்த ஊரோ சொல். காஷ்மீர் காஷ்மீர் நன்றாக வாசித்த புதுமை நாகரீக பெண், காரோட்டும் பெண். எதுதான் தெரிந்து பயன் ஏது சொல், அழகே இல்லாது போனால். எதுதான் தெரிந்து பயன் ஏது சொல், அழகே இல்லாது போனால். நடையில் அண்ணம் தானே விழிகள் கயமீனே, நடையில் அண்ணம் தானே விழிகள் கயமீனே. இசையில் கலைவாணி அழகிலாடானி, இசையில் கலைவாணி அழகிலாடானி. உன்னை அடைய போகும் அந்த மாப்பிளை அழகென்ன சொல்லு பார்ப்போம், உன்னை அடைய போகும் அந்த மாப்பிளை அழகென்ன சொல்லு பார்ப்போம். சுட்டும் சொட்டும் சொட்டு நடப்பான் யாரே, அவர் தோட்டம் கண்டால் யாரும் மயங்குவாரே. சுட்டும் சொட்டும் சொட்டு நடப்பான் யாரே, அவர் தோட்டம் கண்டால் யாரும் மயங்குவாரே. அரும்பு மீசையும் கரும்பு பேச்சுடன் குறும்பு பார்வையும் அன்பும் அழகும் உள்ளவர் பிஏ ஆனர்ஸ் படித்தவர், அன்பும் அழகும் உள்ளவர் பிஏ ஆனர்ஸ் படித்தவர். ஆனால் புத்திசாலி சொன்னது என்னைத்தானே, பெண்ணையே பார்த்ததாய் சொன்னதும் என்னைத்தானே. கொன்று சேர்ந்து முன் போலே குன்றிடாத அன்போடே இன்பம் காணுவோம் நாமே நாமே. கொன்று சேர்ந்து முன் போலே குன்றிடாத அன்போடே இன்பம் காணுவோம் நாமே நாமே. Thank you.
ராதா மனம் வீசும் இன்ப ரோஜா மலர் என்னை பாரும் நேசா எனதாசை அழகு ராஜா அமுதூரும் முகவிலாசா மனம் வீசும் இன்ப ரோஜா மலர் என்னை பாரும் நேசா எனதாசை அழகு ராஜா உன்னை எண்ணி ஏங்கினானே என் கண்ணு தூங்கினேனே உன்னை எண்ணி ஏங்கினானே என் கண்ணு தூங்கினேனே மனதொன்ப நீகவாராய் மனதொன்ப நீகவாராய் மயில் தீர்த்து இன்பம் தாராய் மயில் தீர்த்து இன்பம் தாராய் எனதாசை அழகு ராஜா அமுதூரும் முகவிலாசா மனம் வீசும் இன்ப ரோஜா மலர் என்னை பாரும் அழகு ராஜா நீ ஆடி ஆடி என் நாவலை அதிகமாக்காது வா நடனம் போதும் சரி எனக்கு பசிக்கிறது அடடே இதெல்லாம் உனக்காகத்தானே சாப்பிடு பரவாயில்ல ஏதாவது கதை சொல்லுங்களேன் எனக்கு கோர்ட்ல வழக்காடத்தான் தெரியும் காலட்டேபம் செய்ய தெரியாது நீயே சொல்லு நானா நீ சரியான ஆள் துரைக்கண்ணு என்ன தொட்டால் 144 போடுகிறாய் துரைக்கண்ணு ஏன் இப்படி பறக்கிறீர்கள் துரைக்கண்ணு உன்னை தொட வேண்டும் என்று தூக்கு மேடைக்கு போகும் குற்றவாளியை போல துடிக்கிறது என் உள்ளம் நானும் எவ்வளவோ ரசிகர்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்களை பார்க்கும் போது வயது அதிகமானாலும் வசீகரம் இருக்கிறது தலை நரைத்தாலும் அது அனுபவத்தின் அடையாளமாகத்தான் தோன்றுகிறது அதனால் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கிறது லட்சம் ரூபாய் பீஸ் வாங்கும் கேஸில் என் கட்சிக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கிடைத்தால் கூட இப்படி சந்தோஷப்பட மாட்டேன் ஆமா மணி என்ன பேசிக்கொண்டே மணி 5 மேல் ஆகிவிட்டதே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது துரைக்கண்ணு கோடிலிங்கா கோடிலிங்கா ஏய் கோடிலிங்கா அட பாவி சுந்தரம் பிள்ளை ரதி பூஜையில விதி வந்து குறுக்கிட்டாப்புல வந்துட்டானே துரைக்கண்ணு கொல்ல பக்கமா போயிடு இன்னும் ஒரு வாரம் பொறுத்து கும்பகோணத்துல சந்திக்கலாம் பிள்ளை வேளா பிள்ளை வேளையதான் எங்க இந்த பைய கோட்டிலிங்க ஊத்து பார்க்க போயிருக்கான் சரிதான் நாம இல்லாட்டி பயகள்லாம் ஒரே கூப்பி அடிக்கிறாப்ல இருக்கு ஆமா நீங்க என்ன திடீர்னு இங்க ராத்திரிக்கு ஒரு விசேஷம் அதனாலதான் திடீர்னு ஆமா மிஸ்டர் துரசாமி குற்றம் நடந்த தினத்தில் எதிரி 200 மைலுக்கு அப்பால் உம்மோடு தங்கியிருந்தார் அல்லவா எஸ் சார் ஆமா மிஸ்டர் துரைக்கண்ணு நான் துரைக்கண்ணு துரைசாமி வெரி சாரி மிஸ்டர் 200 மைலுக்கு அப்பால் எந்த ஊரில் நாட்டியம் ஆடினீர் நாட்டியம் ஆடினதை பற்றி நட்டுவனாரை கேடும் நட்டுவனாரா அவர் எங்கே வந்தார் இந்த கேஸில் அவர் என்ன வாதியா பிரதிவாதியா ஓத்தாரைய விசாரியம் ஓத்தார் ஒரு சாட்சியா துரைக்கண்ணு என் மனதை குழப்பாதே நோ துரைக்கண்ணு துரைசாமி சரி சரி துரைசாமி நீ போகலாம் யுவர் ஆனர் இந்த வழக்கில் குறுக்கு விசாரணை எல்லாம் முடிந்து விட்டது இனி என் ஜட்ஜ்மெண்ட்டும் உங்கள் ஆர்குமெண்ட்டும் தான் பாக்கி பிள்ளை நீங்கள் போய் நன்றாய் தூங்கிவிட்டு நாளை காலையில் கோர்ட்டுக்கு வாருங்க இப்படி குழப்பினால் கோர்ட்டை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியாய் போய்விடுமே கோர்ட்டை ஒத்தி வைக்கிறேன் ஐயா வெந்நீர் போட்டிருக்கேடா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு தூங்கணும் ஆகட்டுங்க எஜமா உங்களை அவசரமா அடைச்சிட்டு வர சொன்னாங்க ஆமாங்க என்னமோ கவலையா இருக்காங்க கையோட கூட்டிட்டு வச்சிருந்தாங்க வந்துட்டேன்
ஓ, வந்து விட்டீர்களா? ஏது இந்த நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, தனிமை எனக்கு வேதனையாக இருந்தது. நீங்கள் கூட இருந்தால் சற்று இனிமையாக பேசலாமே என்று. தனிமையை இனிமையாக்க தகுந்த கருவி தங்கச்சலை போல ஒரு தழுக்குக்காரி. ஆரோடக்காரன் மாதிரி என் மனதில் உள்ள வேதனையை அப்படியே சொல்லிவிட்டீர்களே. அடப்பாவமே, ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருந்தார் அல்வா துண்டுகள் மாதிரி ஆயிரம் பெண்களை கொண்டு வந்திருப்பேனே. இப்போதான் என்ன? ஆமா, நீங்களும் சப்ஜெக்டும் கூட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல க்ளோஸ். ஏன் சார், சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா? கேட்க வேண்டுமா? எத்தனை கேஸ்களில் தெரியுமா எனக்கு அவர் அனுகூலம் செய்திருக்கிறார். சும்மாவா? அவருக்கு அதுல அனுகூலம் இருக்கணுமே. அலங்காரத்தாச்சுன்னு ஒரு பொம்பளை கேஸ்ல. சரி, அவள் பக்கம் நல்ல தீர்ப்பு. ஆமா, இந்த அலங்காரம்ங்கிறது ஜட்ஜிக்கு சிநேகம். நான் அதை கேட்கவில்லை. அவள் சுந்தரம் பிள்ளையின் தங்கை. என்ன, அண்ணனுக்கும் தங்கைக்குமா வியாஜ்யம்? இந்த காலத்துலதான் அம்மாளுக்கும் பொண்ணுக்குமே வியாஜ்யம் நடக்கிறதே. அதுல அண்ணனுடைய சொத்தை அடையணும்னு அலங்காரத்துக்கு ஆசை, ரெண்டு பேர் சொத்தை அடையணும்னு எனக்கு ஆசை. நத்திங் நத்திங், எலி உபத்ரவம். பெரிய ஆள் சார் நீங்க. சுந்தரம் பிள்ளைக்கு குழந்தை இல்லையோ? ஒரு பெண் குழந்தை, தொட்டில் படுத்திருக்கும் போது அது காணாமல் போய்விட்டது. அடாடாடாடாடா, கடவுளாக பார்த்து உங்களுக்கு கருணை புரிந்திருக்கிறார். மண்ணாங்கட்டி, நானே தான் சார் கண்டமாரத நாட்களை விட்டு தூக்கி கொண்டு போய் அதை கொண்டிருக்க வேண்டும் சார். கூடாது கூடாது, அதை வைத்துக் கொண்டுதானே சுந்தரம் பிள்ளையின் சொத்தை அபகரிக்க வேண்டும். அவளை என் தம்பி மாசலாமணிக்கு மனம் பிடித்து விட்டான். ஆஹாஹா, நீங்கள் மகா புத்திசாலி. சாணக்கியாதி செகண்ட். அப்படியானால் அந்த பெண் வளர்கிறாள் என்று சொல்லுங்கள். வளர்வது என்ன, அவள் தான் வடிவாம்பாள். சுந்தரம் பிள்ளையின் மகளா வடிவாம்பாள்? சந்தேகம் என்ன, இத்தனை நாளும் அஞ்சலை நமச்சிவாயத்திடம் விட்டு அவளை ரகசியமாக வளர்த்து வந்தேன். சுந்தரம் பிள்ளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தால்? அங்கேதான் இருக்கிறது என் சாமர்த்தியம். சுந்தரம் பிள்ளை மனைவிக்கும் ஒரு குறிகாரனுக்கும் கள்ள நட்பு இருப்பதாக கதை கட்டினேன். விபச்சாரி என்ற பட்டம் சூட்டி அவளை விரட்டி அடித்தான் சுந்தரம் பிள்ளை. அப்புறம் என்ன, சுந்தரம் பிள்ளைக்கு மட்டுமா பிள்ளை பிறக்கும்? அவள் என்ன ஆனாள்? அவள் எங்கேயோ போய் தற்கொலை செய்து கொண்டாள் என்று பொய்க் கடிதம் ஒன்று எழுதி அனுப்பிவிட்டேன். அப்போது மாசிராமணிக்கும் வடிவாம்பாளுக்கும் கல்யாணமாகி விட்டால் உங்கள் மனக்கோட்டை எல்லாம் மங்களகரமாக முடியும். அந்த ஏற்பாட்டை நீங்கள் தான் செய்ய. ஆல் ரைட், இதோ இப்போதே செய்கிறேன். சட்டநாதரே, வெட்டிக்காரன் புழுகு எட்டேனால், ஆனால் மூன்று நாள் கண் விழிப்பில் முழுவதையும் சொல்லிவிட்டீர். இனி நீர் தப்ப முடியாது. இவன் தான் இவ்வளவு காரணம். இவன் தான் திருடன். இவன் தான் ஓசக்காரன். நான் சொன்னதற்கு உண்மை சம்பவங்கள் உறுதிப்படுத்த சாட்சி இல்லை. சாட்சி இருக்கிறது, இதோ. சுந்தரம் பிள்ளையின் குழந்தை திருடிட்டு போய் அஞ்சலிடம் கொடுத்தது நான் தானுங்க. ஆனா இந்த படுபால் தானுங்க பணத்தாசை காட்டி என் மனசை கெடுத்து இப்படி எல்லாம் கெட்ட வெளியில போகும்படி செஞ்சானுங்க. என் மனசார நான் ஒரு குத்தமும் செய்யலைங்க. இந்த புண்ணியமா இல்லாட்டா நான் படுகுழியில விழுந்திருப்பேனுங்க. இவன் பணத்தை வாங்கி கொண்டு பொய் சாட்சி சொல்லுகிறான். பொய் சாட்சி, இதற்கு என்ன சொல்லுகிறேன்? அலங்காரமா? இந்த நயவஞ்சகன் சட்டநாதனால் தான் நான் கேட்டேன். இவன் ஆசிய வார்த்தையில் மயங்கி என் அண்ணனுக்கு இவன் செய்த துரோகத்திற்கும் உடந்தையாயிருந்தேன். இருண்டு போன என் உள்ளத்திலே விளக்கேற்றி வைத்தார் இந்த விவேகி. அண்ணனுக்கு பரிந்து ஏதேதோ உளர்கிறாள். ஆஹா, டிஸ்கவரி. சட்டநாதரே, இதோ பாரும் உமது ஆத்த நண்பரே. சட்டநாதனால் நான் கெட்டதும் உண்மை, பலரை கெடுத்ததும் உண்மை. நாட்டிற்கும் சட்டத்திற்கும் வேலையாக இருக்க வேண்டிய நான் இந்த சூதுக்காரன் கூலியாகிவிட்டேன். பணத்திற்கு நீதியை பலியிட்டேன்.
ஒரு பெண்ணின் பார்வைக்கு நியாயத்தை விலை கூறினேன். இன்றுதான் என் கண்கள் திறந்தன. என் போன்றவர்கள் என்னை பார்த்தாவது திருந்தட்டும். என் கதி தவறு செய்கிறவர்களுக்கு தக்க பாடத்தை கற்பிக்கட்டும். இவரான சட்டநாதன் தூண்டுதலுக்கிரையானவர்கள் சண்டமாரதனும் அலங்காரமும். அவர்களாக ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. அவர்கள் சர்க்கார் தரப்பு சாட்சிகளாக மாறியிருப்பதோடு இனி திருந்துவதாகவும் கூறியுள்ளார்கள். ஆகையால் அவர்களை மட்டும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கொண்டு போங்க. இருந்தே குடிய கெடுத்திருக்கானே பாவி. எதையும் உணர்ந்துக்க முடியாம இவ்வளவு நாள் இருந்துட்டனே. நீங்களே கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறனும்னு தானே இவர் ரகசியமா தந்தி அடிச்சு உங்களை மெட்ராஸ்ல இருந்து தருவிச்சாரு. சுவாமி, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் மூடத்தனத்தால செய்த பிழையெல்லாம் மன்னிச்சுடுங்க. இந்த வக்கீலை நம்பி அநியாயமா கெட்டு போயிட்டேன். நீங்கள் உத்தமர், உங்கள் மேல் குற்றம் இல்லை. அந்த சண்டாளன் தான் உங்கள் மனதை கெடுத்து விட்டான். என் மகனை நான் உடனே பார்க்கணும். வடிவு, வடிவு, பகவான் இப்பேற்பட்ட பெண்ணை கொடுத்தும் அதை அருமை பெருமையா வளர்க்க தெரியாத குருடன் ஆயிட்டேனா. அப்பா, அம்மா, உன் தாயார அநியாயமா விரட்டிட்டேன். அவ எங்க போய் கஷ்டப்படுறாளோ? தேடி கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு, சுந்தரம் பிள்ளை மனைவி இருக்கும் இடம் தெரியும் என்று சொல்லி இருக்கா. சுவாமி, இத்தனை நாள் கஷ்டத்தில் சிக்கி தவித்த எனக்கு என் அப்பாவை தேடி தந்தீர்கள். என் அம்மாவையும் நீங்கள் தான் தேடித்தர வேண்டும். ஆமா ஆமா. என்னமோ, நான் இதுவரை செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் வேதாரண்யத்தில் இருக்கும் என் குரு காட்டிய வழிப்படித்தான் செய்து முடித்தேன். ஆகையால் நாம் எல்லோரும் அங்கு சென்று குருவின் ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் பெற்று வரலாம். தாயே, சிவக்குழந்தே, நான் தான் கோபுரத்தை குப்பை மேடுன்னு நினைச்ச ஏமாந்த குருட, பத்திரிய பார்த்து பறத்தேன்னு சொன்ன பாலகன். புரியலையா சிவக்குழந்து? சுவாமி, சிவக்குழந்து, ஒரு சூதுக்காரன் வார்த்தையை நம்பி உன்னுடைய சுகத்தையே குறைச்சு விட்டேன். ஒரு பெண்ணனுடைய பெருந்தன்மையான மனசு என்னங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடு. அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள். நான் உனக்கு செய்த கெடுதலுக்கு பிராய சித்தமா ஒரு காணிக்கை கொண்டாந்திருக்கேன் சிவக்குழந்து. அதோ காணாம போன நம்ம வடிவு. செல்வமே, இத்தனை நீ எங்க கஷ்டப்பட்டாய்? உன்னை காணும் பாக்கியம் இந்த பாடும் கண்களுக்கு இப்பாது கிடைத்தது. அம்மா, அத்தனையும் தங்கம். அம்மா, இத்தனை காலமாக என்னை மறந்து விட்டு தானே இருந்தீர்கள். வடிவு, மறந்தது அவ தப்பு இல்ல, இந்த மடையன் தப்பு. சுவாமி, என் தெய்வத்தையும் இந்த தெவிட்டாத தெள்ளமுதையும் இத்தனை நாள் ஏன் திரையிட்டு மறைத்து வைத்தீர்கள்? ஏன் இந்த கபட நாடகம்? கற்ற இடத்திலேயே வித்தையை காண்பித்து விட்டேன். என்ன, பிறருடைய இடரை தீர்ப்பதே பிறவி எடுத்த பயன் என்று தாங்கள் உபதேசிக்கவில்லையா? சொன்னேன், முதலில் குருவுக்கு ஏற்பட்ட இடரை தீர்க்க முயன்றேன். இது தவறல்லவே தாயே? தெரியாமலா சொல்றாங்க காதி வேட்டிங்களை நம்பாதேன்னு? சொல்ல மறந்துட்டேன். சிவக்குழந்தை, நம்ம வடிவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டது. மாப்பிள்ள கண்ணப்பா. மாமியார பார்த்த உடனே எங்க அண்ணாவுக்கு வெக்கத்து பாருடோ. எல்லாம் நல்லா முடிஞ்சது. அந்த பரோபகாரி சொக்கலிங்கம் பிள்ளையும் உயிரோட இருந்தா? அவர் உயிரோடு தான் இருக்கிறார். என்ன, நிஜமாவா?
எதற்காக நான் போய் சொல்லுகிறேன்? அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் சாமி? அவர் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறாரா? அவர் எப்ப பார்க்கலாம்? இத்தனை வருஷம் பொறுத்திருந்த நீங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுக்க முடியாதா? கண்ணப்பாவின் கல்யாண தினத்தில் அவரை கண்டிப்பாக அழைத்து வருகிறேன். சரிங்க. நம்ம சாமியார் இருக்காரு, அசகாய சூரன். ஆமா, அவர் வேற என்ன கண்கட்டி வித்தையெல்லாம் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ஏன்னா திருக்குறள்ல சொல்லி இருக்கு. சதா இப்படி மிரட்டுறீங்களே, என்னதான் சொல்லி இருக்கு திருக்குறள்? கண்ணுடைய ரெண்பர் அதுல கல்லாதான் சொல் காமுறுதல். மாணிக்கம், திருக்குறள் எடுத்த அந்த இடம் மடையா? அது உரை தைக்க கொடுத்துருக்கீங்க. ஏன் பரிமேல அழகிற உரை என்னாச்சு? அது போடாம. சரி சரி, சிவக்குழந்தை புறப்படு, போய் வடிவோட கல்யாண ஏற்பாட்டை கவனிக்கலாம். தனபாக்யா. அதெல்லாம் சரிதான், கல்யாணத்தை நம்ம வீட்டுலதான் வச்சுக்கணும். அதுக்கென்ன நடத்தி விட்டா போச்சு. இனிமே மடத்தை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வருகிறோம். பாருடப்பா பாருடப்பா பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. ஓ பாதினி வஞ்சக வாழ், ஓ பாதினி வஞ்சக வாழ்வு. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான். நெஞ்சுடைய வெயிலில் கல்லொடுகிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான், வஞ்சகித்த வஞ்சையிலில் சஞ்சரிக்கிறான். ஓ கொன்ற பாவமெல்லாம் தின்றேதான் தீரணும், நீ வைத்த தீயில் நீயும் வெந்தேதான் போகணும், வெந்தேதான் போகணும். கொன்ற பாவமெல்லாம் தின்றேதான் தீரணும், நீ வைத்த தீயில் நீயும் வெந்தேதான் போகணும், வெந்தேதான் போகணும். ஏழைகளின் கண்ணீரின் எதிரொலியாலே சஞ்சரிக்கிறாய் ஜெயிலில் சஞ்சரிக்கிறாய், ஏழைகளின் கண்ணீரின் எதிரொலியாலே சஞ்சரிக்கிறாய் ஜெயிலில் சஞ்சரிக்கிறாய். பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. பாருடப்பா 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 பார், கல்லை ஓடடப்பா 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 நீ. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. வக்கீல் ஐயாவும் உள்ள போயிட்டாரு. இன்னும் 10 வருஷமாவது ஆகும். நம்ம கதி என்ன ஆக போகுதோ? தெய்வம் நம்மள கையூடாது. அட, குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு எல்லாம் குடுக்குது.
மரியாதையா நீங்க இப்பவே இந்த ஊரை விட்டு போறீங்களா? இல்ல இன்னும் சாமியார காணும் முகூர்த்த வேலை நெருங்கிருச்சு. சொக்கலிங்கம் பிள்ளையை அழைச்சிட்டு வரணும் இல்ல வெற்றிகரமாகிம்பரசாமியாரும் சிவகாமி, நான் ஊருக்கெல்லாம் நல்லவனாயிருந்தேன். ஆனால் உன் விஷயத்தில் மாத்திரம் பொல்லாதவனாகிவிட்டேன். இனி உன்னை விட்டு பிரிய மாட்டேன். முகூர்த்த நேரம் நெருங்குதுங்க. தாடிக்காரங்களை நம்ப கூடாதுங்கிறது சரிதான். நீங்களா இப்படி தாடி வச்சு எங்க கண்ணை மறைச்சிட்டீங்க? சட்டநாதனின் சூழ்ச்சிகள் நிர்மூலமாகும் வரை தீட்சையை எடுப்பதில்லை என முடிவு செய்திருந்தேன். இன்று உடன் வேலை தீர்ந்தது. சூது வீழ்ச்சி அடைந்தது. சொக்கலிங்கமும் தோண்டிவிட்டான். நீங்க தான் உண்மையான தியாகி. அப்ப 10 ஏக்கரா நிலம் எழுதி வைங்க. மடையா, அவர் கொடுத்த பிச்சைதானடா என் சொத்து. எல்லாமே அவர் இஷ்டம் போல நடத்திட்டோம். மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவகேதுனா கண்டே பத்தே சுபோத்தம் ஜீவே சரதசதம். Thank you.